शान्तये सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणे नमोऽस्तु ते नाकादिराजस्तुता मूकानामपि कुर्वति सुरधुनी नीकाश श्रीकाञ्ची नगरी विहाररसिका शोकापहन्त्री सताम् ஏகா புண்ணிய பரம்பரா பசுபதே ஆ காரிணி ராஜதே இது வந்து மூக்க பஞ்சசத்தில ஒரு ஸ்லோகம் இன்னைக்கு அதை சொல்லணும் தோண்டிட்டு ரொம்ப அருமையான ஸ்லோகம் இது மூக்க பஞ்சசத்தியில ஐநூறு ஸ்லோகம் இருக்கு மூக கவிங்கிறவர் பண்ணிருக்காரு இதை அம்பாலை பத்தி சொல்லணும்னா யார் பண்ண சோகத்தை எங்க இருந்து எடுக்கிறதுன்னு தெரியல ஒன்னே சொல்லி இருக்க வேண்டாம் நிறைய பேர் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எல்லாம் இருக்கு இல்லையா அதை அங்கங்க பிக்அப் பண்ணி அந்த நாமத்துக்கும் அம்பாள் நாமத்துக்கும் சம்பந்தம் அதுக்கும் அதுக்கும் எப்படி வந்தது அந்த லிங்க் அதோட கனெக்ஷன் கதை அந்த மாதிரி சொன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமோன்னு தோணிட்டு அதனால இன்னைக்கு இந்த ஷோகம் இன்னைக்கு வந்தது சோ இது வந்து சாதாரணமா இது அந்தராமதீஷர் எல்லாம் தியான ஸ்லோகத்துல எல்லாம் இதெல்லாம் சொல்லுவா இது ஒண்ணும் இன்னொன்னு மூக்க சொல்லாமே இருக்க மாட்டான் மூக்கர் அப்படின்னா ஊமைன்னு அர்த்தம் ஊமையும் கவியா கனவோ அம்பாள் அம்பாளோட அனுகிரகம் இருந்தா எது என்ன ஆகாது அப்படிங்கறது அவரோட இதுல அவரே சொல்லியிருக்காரு ஆஹ் அதையும் பார்ப்போம் இப்ப வந்து நம்ம லலிதா சசன மத்தில இருந்து எடுத்தோம் எல்லா நாமங்களுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உண்டு இப்போ ஆஹ் லல்தா சர்சன மத்தில இருந்து எடுத்தோம்னா அதுல இருந்து சௌதர்லகரைக்கு போகலாம் அதுல இருந்து மூக்கு பலிசிக்கு போகலாம் ஆஹ் அத்தனையே அத்தனை சொல்லும் போது கணக்கு போகலாம் அந்த ஸ்தோத்திரங்களை கணக்கு தரக்கு போனா அப்படியே அங்க அங்கிருந்து அந்த போகலாம் எதுக்கு போக முடியாது சொல்லுங்க ஏன்னா அம்மா அப்படின்னா எல்லாத்தையும் தாய் இல்லாமல் நான் என்ன நினைப்பாடுறேன் இல்லையா அதனால அம்மா இல்லாம வந்தோம் அதனால அதை பத்தி சொல்லணும்னாக்க நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த இடத்துல அந்த தேவிய வந்து மாயானும் சொல்றோம் சக்தின்னு சொல்றோம் எல்லா விதமாவும் சொல்றோம் இந்த ஆஹ் துர்கா சப்தி தியான ஸ்லோகம் வரும் இல்லையா அதுல முதல் ஸ்லோகத்துல சொல்ற ஞானி நாம் அப்படி சேத்தாம்சி தேவி பகவதி ஹிசா பலாத் ஆக்ரிஷ்யோகாய மகாமாயா பிரயச்சதி அப்படிங்கிற ஆஹ் மகா மாயா பிரயச்சதி மகா மகாமாயை கொடுக்குறோம் அவளே மகாமாயா மாயான்னு ஒரு ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது இதுல இருக்கு சவுந்தரலகர்ல இருக்கு மகா மாயா விஸ்வம் பிரமயசி அப்படிங்கிறோம் இல்லையா சவுந்தரலகர்ல வரும் மாயை அப்படிங்கிறதே புரிய மாட்டேங்கிறது மகா மாயை வேற அத வந்து ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுவா அத அது வரும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்லோகம் பார்த்துட்டு அது என்னன்னா அதுன்னு சொல்றேன் அந்த அவ வந்து என்ன பண்றானா ஞானி நாம அப்படி சேத்தாம்சி ஞானிகளோட மனச கூட அவளோட சித்தத்தை கூட தேவி பகவதி பகவதி தேவின்னு சொல்றோம் இல்லையா தேவி பகவதி பகவதி பத்தி தெரியாம பகவான் அப்படின்னு புல்லிங்கத்துல சொல்றோம் பகவதி அப்படின்னு ஸ்ரீலிங்கத்துல சொல்றோம் தேவி பகவதேஹி சா அவ என்ன பண்றா அவ மனசு எடுக்கிறது கஷ்டம் ஏன்னா பகவான் மேல மனசு செலுத்தினவாளுக்கு மனசு அண்ணன் போகாது தியானத்துல அப்படி நிற்கும் நமக்கு தியானம் அப்படின்னாக்க தியானம் கண்ண மூடி மோடி உட்காந்துப்போம் கண்ண மோடி நாங்க சொந்த கேட்டாது என்ன இது என்ன இருக்கு இப்படி வேணா பாப்போமே தவிர நமக்கு தியானம் வேணா சிந்திக்காது அதுவும் மாஸ் மெடிடேஷன் பண்ணுவோம் மாஸ் மெடிடேஷன் எங்க பண்றது மாஸ் மெடிடேஷன் பண்றதுலாம் அபத்தம் மாஸ் ப்ரேயர் பண்ணலாம் மாஸ் மெடிடேஷன் பண்ண முடியாது மாஸ் மெடிடேஷன் கிளாஸ் நடத்தலாம் நடத்திட்டு எல்லாரையும் உட்கார வைக்கலாம் உட்காந்து வச்சு எல்லாரும் கண்ணை முடிக்கோங்கன்னு கண்ணை முடிப்போம் பின்னால யாராவது நடந்தா தெரியும் முன்னால போனா தெரியும் கண்ணை முடிந்தாலும் பக்கத்துல என்ன பண்றான்னு தெரியும் இதுல மெடிடேஷன்ல மனசு நிக்காது இந்த மாதிரி நிக்க முடியாது மாசுல இந்த அவா மனச நிலை நிறுத்துறது தானே தியானம் அது அவாவா இண்டிவிஜுவலா தானே பண்ணணும் அது மாசா நீங்க எப்படி பண்ணுவேன் அவ கண்ட்ரோல் பண்றேன்னா உட்கார கிளாஸ்ல உட்கார்ந்து வச்சுட்டு எல்லாரையும் சுத்தி வந்து பாத்துட்டு இருப்பா நமக்கு முதுகுல எறும்பு போற மாதிரி இருக்கும் அவ இப்படி இப்படி ஏதோ பின்னால தொடாமையே பண்ணுவா ஏதோ தொட்ட மாதிரி இருக்கும் தொட்டால் பூ மலரும் தொட்டா பூ பூச்சி ஊரும் அந்த மாதிரி இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதெல்லாம் அதனால எல்லா கிளாஸஸ்க்கும் போய் எல்லாம் கத்துக்கிறேன்னா முடியவே முடியாது என்னமா இந்த இதனால இப்போ பின்னால் அத தியானம் பண்றதுக்கு இந்த தியானம்ங்கிறது வந்து அஷ்டாங்க யோகத்துல ஒரு நிலை அஷ்டாங்க யோகத்துல கடைசி கடைசியில போகும்போது மனச ஒரு நமக்கு பிடிச்ச இஷ்ட ரூ தெய்வத்தோட ரூபத்துல நில நிலை நிறுத்தி மனச அதுலயே ஊறி போற மாதிரி பண்ணி அதுக்கும் நமக்கு இப்ப வந்து மூணு விஷயங்கள் முதல்ல இருக்கும் நம்ம நான் தியானம் பண்றேன் அப்படிங்கிற நான் அப்படிங்கிறது இருக்கு அப்புறம் நான் யார பத்தி தியானம் பண்றேன் பகவானை பத்தி தியானம் பண்றேன் தேவியை பத்தி ஏதோ ஒரு ரூபத்தை வச்சுக்கிறோம் ஒரு விக்கிரத்தை வச்சுக்கிறோம் என்னமோ வச்சுக்கிறோம் அது ஒண்ணு இருக்கு அது ஒண்ணு நான் ஒண்ணு ரெண்டாச்சா அப்புறம் நான் தியானம் பண்றேங்கிற காரியம் ஒண்ணு இருக்கு சோ மூணு விஷயங்கள் இருக்கு இந்த தியானம் அதை நான் பண்றேங்கிற எண்ணம் மறந்து போயிடும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேங்கிறது நினைவு இருக்காது அதுக்கும் எனக்கும் மற்றான் உனக்கும் எனக்கும் உறவுங்கே ஒழிக்க ஒழியாதுன்னு அப்படி போயிடும் அந்த மாதிரி அப்படி ஊறி போயிடும் அப்புறம் என்ன ஆயிடும் அதுவும் நானும் அப்படியே கலந்துட்டா இரண்டரை கலந்துட்டா எனக்கும் அதுக்கும் வித்தியாசமே கிடையாது ஒண்ணுமே இல்லைன்னா ஆயிடும் அது மூணாவது நிலை வரும் இந்த மாதிரி மூணு நிலையை தாண்டினாதான் தியானம் சித்திக்கிறதுன்னு அர்த்தம் இதெல்லாம் வந்துருமா எல்லாரும் மாசம் உட்காந்து எல்லாம் பண்ணா எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கா அவ கண்ண மூடி இருக்காளா இவா கண்ண இருக்காளா நம்ம பாத்துட்டு இருக்கோமோ இது நான் தோணும் அதனால அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஆனா அதான் சொல்ற அப்படி இருக்கும்போது இந்த தியானத்துல நிறைய அல்மோஸ்ட் சித்திருக்கும் யாருக்கு ஞானினா ஞானிகளுக்கு ஞானிகள்னா ரொம்ப சீரியஸா சென்சியரா ட்ரை பண்றவா இல்லையா நம்மள மாதிரி இல்லையே அவளோட ஹிரு சேத்த கூட அந்த பகவதியானவள்ல என்ன பண்றா பலாத் ஆக்ரிஷ அப்படி இழுக்கிறானா எப்படி இழுக்கிறா ஏன் பலாத்துங்கிறான் அவளுக்கு இழுக்க முடியாது அவளோட சித்தத்தை இழுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா அதை அவ பண்ண முடியும் சித்திக்கணும்னாலும் அவ பண்ண வைக்க முடியும் சித்தியாக அதனால பண்ண வைக்கணும் டெஸ்ட் பண்ணி பாக்குற இழுத்து இழுத்த வந்துடுறதாள வந்துட்டா என்ன பண்றா மோகாய மோகத்துல ஈடுபடுறதுக்கு அவ என்ன பண்ணி என்ன குடுக்கற மகாமாயா பிரயச்சதி சம்சாரத்துல தள்ளிட்டு வேடிக்கை பாக்குறா அது பண்ண முடியும் அவளால அதனால ஐயோ அம்மா அதை நீ பண்ணத நீ இப்படி எல்லாம் பண்ண எங்களால தப்பிச்சிக்க முடியாது எங்களை காப்பாத்துறதும் நீயே வழி அப்படின்னு கால விழுந்து கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி முதல் தியான ஸ்லோகம் அதுல வரும் துர்கா சப்தி வரும் அந்த அம்பால எதுக்கு இப்படி பண்றான்னா ஒரு டெஸ்ட் இந்த விளையாட்டு மாதிரி தான் அது 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 வந்து சரணாகத்தி பண்ணி நம்ம கேட்டுட்டும் எனக்கு கஷ்டமா இருக்கேமா முடியலையேமான்னு சொல்லுங்க உடனே ஹெல்ப் வந்துடும் ஆனா என்னால முடியும் அப்படிம்பா குழந்தை கூட நான் பண்றேன் பண்றேன் அப்படின்னு நம்ம ஏதாவது கொடுக்க போனா பிடிங்க போனா விடாது நானே பண்றேன் நானே பண்றோம் பண்ண விட்டுடணும் கடைசியில முடியல வந்து அம்மா பண்றா இல்லையா சாதாரண அம்மாவே பண்ணும் போது அந்த அம்மா பண்ண மாட்டாளா அதுதான் இங்க சொல்றா உம் அந்த குழந்தைக்கு இது பண்ற மாதிரி சொல்ற கூட நமக்கு கஷ்டம்னு வந்தப்போ ரிலீஃப் வேணுங்கிறது அம்மானு சொல்லுவோம் ரொம்ப நமக்கு எத்தனையோ கஷ்டங்கள் வருது யாருக்கு கஷ்டம் வரல சொல்லுங்க அது அப்புறமா வரும் வரிசையா கதை ஏதாவது சொல்லு சொல்றேன் அதுல வரும் கஷ்டம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆதிசங்கரர் பதில் சொல்ற அதுக்கு பிரஷ்னோத்தர ஸ்லோகங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா அதுல கேக்குறா ஆப்ப சிஷியன் கேக்குற ஆபதி கிம் கருணீயம் ஒரு ஆபத்துன்னு வந்து பயமா இருக்கேன் என்ன பண்றது என்ன பண்றதுன்னு தெரியல குருவே ஆபத்துல என்ன பண்ணணும்ங்க சிரிக்கிறார் என்ன கேட்கிறேன் பண்ணனணமாயும்ரணயுகலம் அம்பாயாக அம்மாவோட பாதத்தை நினைச்சு கூட அதை தவிர வேற என்ன பண்ண முடியும் அம்மானு நமக்கு கஷ்டம்னு வந்து வச்சுக்கோங்களேன் இப்படி அம்மாவோடைய கோச்சின்னு இருப்போம் சண்டை போட்டிருப்போம் ஆர்கியூ பண்ணிருப்போம் எல்லாம் பண்ணிருப்போம் அஹ் கோச்சின்னு அண்ணாண்ட போவோம் போகும்போது கால ஒரு கல்லு தடுக்கிட்டு முள்ளு குத்திட்டு ஏதாவது படத்துல வலி வருது உடனே அம்மா தான் அழறோமே தவிர பக்கத்தாது மாமேன்னு ஆழமாட்டோம் இல்லையா அம்மான்னுதான் சொல்லுவோம் அப்பான்னு சொல்ல மாட்டோம் அதனால அம்மா யாரு வாண்டாலும் சண்டை போட்டு ஒதுக்கினாலும் அவளதான் சொல்லணும்னு தோணும் இல்லையா அதனால சொல்ற ஸ்மரணீயம் சரணயுகலம் அம்பாயாக அம்பாவோட சரண கமலத்தை பிடிச்சுக்கோ அப்படியா சரி நினைச்சுக்கிறேன் தத் ஸ்மரணம் கிம் குருத்தே அது என்ன பண்ணும் அப்படி நினைச்சுக்கிறேன் நினைச்சுன்னா என்ன பண்ணும் சிஷன் கேக்குறேன் நம்மளுக்கு பதிலா கேக்குறான் அவன் கேக்குறான் அவர் சொல்ற தஸ்மரணம் கிம் குருத்தேவா பிரம்மாதீனாம் கிங்கரி கிங்கரி குருத்தே அப்படிங்கிற பிரம்மாதி தேவதைகள் எல்லாம் வந்து நான் என்ன பண்ணட்டும் நான் என்ன பண்ணட்டும் பண்ணட்டோம்னுக்கு கேட்க வைக்கும் ஏன்னா நீ கேக்கல அவளை நினைச்சிக்கிற அவ பண்ண வைக்கிறப்பா அந்த குழந்தைக்கு ஏதோ ஆயிட்டு உடனே போய் பண்ணு அப்படிங்கிறானா ஓடி வரவங்கள என்ன வேணும் என்ன வேணும் என்ன பண்ணணும் அதனால நீ அவளை போய் கேட்கறேன் இவளை போய் கேட்கிறேன்னு கேட்காத அம்மான்னு ஒரு வார்த்தை சொல்ல போறோம் ஏன்னா வேற ஏதானு சொல்லி ஸ்லோகம் சொல்லி இது பண்றது கூட சோகம் மறந்து போயிடும் முக்கியமா நம்ம தியானம் பண்ணும் போதோ ஜபம் பண்ணும் போதோ உக்காண்டா தியான சோகத்துல ஒரு லைன் ஒரு பாதி ஏதாவது மறந்தே போகும் திருப்பி திருப்பி சுத்தி சுத்தி வருவோம் வராது விஷ்ணு சசாம சொல்லிட்டே இருப்போம் இந்த நாம அப்பவே சொல்லியாச்சே அப்படின்னு தோணும் இங்க வந்துருப்போம் ஆனா திருப்பி அங்க சொன்னதுனால இருந்தே வந்துடும் அதே போல எத்தனையோ வாட்டி ஆகும் இல்லையா அதுதான் அதுதான் மாய மறந்து போகும் அதனால நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம் அம்மானு சொல்லலாம் இல்லையா தத்மரணம் கிம் குருத்தே பிரம்மாதீனாம் கிங்கரே குருத்தே அப்படிங்கிறார் இப்போ இந்த நமக்கு வந்து இந்த மாதிரி எப்படியோ இப்போ மூக்க பஞ்சசதி சொன்னேன் ஒரு ஸ்லோகம் சொன்னேன் மூக்கர் யாரு அவரோட இதுல ஒண்ணு நவகரங்களை பத்தி ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்காரு நவகிரகங்களும் அம்பாலோட இதுல எப்படி கண்ட்ரோல்ல இருக்கு எந்தெந்த இது ஒண்ணு ஒண்ணு இருக்கு அதை இன்னொரு நாளைக்கு எடுத்து விஸ்தாரமா இருக்கும் ஒரு ஸ்லோகமா இருந்த சொல்றேன் அருமையா இருக்கும் அந்த இப்போ நவகிரகங்கள் நான் வேணுமோ பாக்கி பகவானுக்கு பயப்படுறோமோ இல்லையோ நவகிரகங்களுக்கு பயப்படுறோம் பகவான் தான் என்ன பண்ணிட போறான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா பகவான் என்ன பண்ண போறான் அப்படின்னு என்ன இல்ல நடக்கிறது நடக்கிறது தலையழுத்து நடக்கிறது ரொம்ப பிலோசாஃபி அப்பதான் வரும் ஏன்னா நம்பிக்கை இல்லைன்னு சொல்லவும் மாட்டோம் நம்புறோம்னு சொல்லவும் மாட்டோம் ரெண்டு கட்டம் அதனால பாத்துக்கலாமே வரட்டுமே கஷ்டம் தானே வந்தா பாத்துக்கலாம் எல்லாம் சமாளிச்சா போச்சு அப்படி இப்படி எத்தனை நாள் வரைக்கும் நீ சமாளிக்க முடியும் தெரியாது ஆனா யாராவது ஜோசியர் கிட்ட போகாமல் இருக்கிறதுல அப்படி ரகசியமாவது போறா ஜோசியர் கிட்ட போயிட்டா அவர் என்ன சொல்றார் அய்யோ இந்த திசையா அஷ்டமத்துல சனியா எங்கேயான இடத்துல சனி இருக்கதா இருக்கும் ஒன்னா அஷ்டமத்துல இருக்கணும் இல்ல நவத்துல இருக்கணும் இல்ல பத்துல இருக்கணும் எங்கேயான இடத்துல இருக்கணும் இப்படி இருந்தா அப்படியாச்சு இந்தில இருந்து ஏழுல இருந்து அவன் எட்டாம் பார்வையா பாக்குறானே இவன் ரெண்டாம் பார்வையா பாக்கிறானே அவன் அவன வேணும் நீ சுத்தி சுத்தி எல்லாரையும் பாரு தலை சுத்தும் நவகிரகங்களே சுத்திட்டு இருக்கு இந்த நவகிரகங்களை பிடிச்சுட்டேன்னா அதுங்களே ஒண்ணு கொன்னும் சரியில்லை இல்லையா அப்பாவை கண்டா பிள்ளைக்காகல பிள்ளைய கண்டா அப்பாவுக்காகல இது இந்த பக்கம் திரும்பிண்டா அந்த பக்கம் திரும்பிக்கிறது ஒருத்தனுக்கு கால் இல்ல ஒருத்தனுக்கு தலை இல்ல ஒருத்தனுக்கு வாக்கா உடம்பு இல்லை அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அவளுக்கு ஆயிரம் ப்ராப்ளம் இருக்கு அவா ப்ராப்ளத்தை வச்சு நான் சுத்தி வந்து ஏதோ பண்ணிட்டே இருக்கா பண்ணட்டுமே விடட்டுமே போனா போறதை வேண்டியது அது இல்ல துரத்தி 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 நம்ம ப்ராப்ளம் அவ கிட்டப்பா அத சொல்லு இத சொல்லு நீ எனக்கு அதை பண்ணு இதை பண்ணு போய் இப்படிங்க எல்லாம் பண்றோமே அதுதான் நவங்கர்கள் சுத்துறது நாம அதை சுத்துறோம் ஜோசியம் பாக்குறோம் ஜாதகம் பாக்குறோம் ஆனா அம்பாளோட திருஷ்டில அந்த நவங்களுக்கு எப்படி கண்ட்ரோல் பண்றாரு மூக்கக்கவே ஒரு ஸ்லோகத்துல அருமையா வரணிச்சிருக்க அந்த ஸ்லோகமும் நல்லா இருக்கும் அப்போ அந்த மூக்க கவி அப்படின்னு சொல்றேன் இல்லையா அவர் வந்து அவரோட பேர் என்னன்னு தெரியல மூக்கர் அப்படின்னா ஊமன் அர்த்தம் மூக்க பஞ்சசத்தின்னு பஞ்சசத்தின்னு ஐநூறு ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்லோக்கா எழுதியிருக்காரு அவர் அவரை வந்து காளிதாசனோட மறு அவதாரம்னு சொல்லுவா அப்ப காளிதாசனுக்கு போகணும் காளிதாசனுக்கு போகாம இருக்கவே முடியாது அப்ப காளிதாசன் வந்துருவார் அதனால இந்த கவிகளை பார்த்தீங்கன்னா மூக்கானாபி மூக்கானா அபிச்ச கவிதா காரணத்தையா அப்படின்னு ஒரு ஸ்லோகத்துல எழுதியிருக்காரு இல்லையா மூக்கர்களுக்கு கூட கவிதையை பொழிய சக்தியை கொடுக்க கூடியவனே அப்படிங்கிறார் அதே மாதிரிதான் காளிதாசனும் மூக்கனா இல்லையே தவிர உருப்படியா பேச தெரியாதவனா இருந்தான் காளிதாசனை பத்தி எல்லாருக்கும் தெரியும் இந்த கதைகளும் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் திருப்பி பாக்குறதுல ஒன்னும் தப்பு இல்ல எத்தனை வாட்டி சொன்னாலும் எனக்கும் அவனுக்கு அது அருமையான கதை எழுதலாம் இதெல்லாம் ஆஹ் காளிதாசனோட கருத காளிதாசனோட சரித்திரங்கள் அவரோட காவியங்கள் அதை பத்தி எல்லாம் தெரியும் தேவி உபாசக காளி அதனாலதான் அதை எடுத்தேன் காளிதாசன் யாருன்னா தேவி உபாசனை பண்ணவர் இந்த தேவியோட அனுகிரகத்தினால்தான் அவனுக்கு வாக்கே வந்தது இந்த காளிதாசனோட கதை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் எல்லா சினிமால பாத்திருப்பேல் படிச்சிருப்பேல் எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் பட் அதை ஷார்ட்டா சொல்றேன் அந்த ஒரு ஒரு ராஜகுமாரி அந்த காலத்துல எல்லாருமே நல்லா படிச்சவா ஆஹ் இவாதான் படிக்கணும் அவாதான் படிக்கணுங்கிற வித்தியாசம் எல்லாம் கிடையாது எல்லாரும் எத்தனையோ பாண்டித்தியம் இருக்கும் ரொம்ப நல்லா படிச்சவாள்லாம் இருப்பா அந்த ராஜகுமாரி அழகாவும் இருப்போம் ஆஹ் ரொம்ப நல்லா படிச்சிருப்போ அதனால அவளுக்கு சுயமரம் பண்ணணும் அது பண்ணும் அவளை கல்யாணம் பண்ணுங்க வயசு வச்சு அவ அப்பாக்கு என்னன்னா ஒரு நல்ல பிள்ளையா கிடைக்கணுமே அவளுக்கு அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது அதனால எல்லாருக்கிட்டையும் சொன்னா எத்தனையோ பண்டிதர்களுக்கெல்லாம் கூட அவளை ஆசை இருந்தது பட் வந்து பார்த்தா அவ என்ன வந்து புத்திசாலித்தனமா அந்த ஆர்குமெண்ட்ல ஜெயிச்சு யார் இது பண்றாலும் அவளாலதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் ஏன்னா அப்புறமா ரொம்ப முட்டாளா இருந்தா கஷ்டமா போயிடுமே அவளுக்கு ஒரு அப்படி கேக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை தப்பே கிடையாது இல்லையா யாருக்கும் அது கன்னியா வரையத்தே ரூபம்னு சொல்லுவா யாராருக்கு எது பிடிக்கும்பா கன்னியா வரையத்தே ரூபம் நன்னா இருக்கணும்னு ஆசைப்படவலாம் பொண்ணும் அதனால அது ஒண்ணு அவன் புத்திசாலியா இருக்கணும்னு ஆசைப்படுறான் இந்த பொண்ணும் அது ஒண்ணு அப்புறம் மாதா வித்தம் பிதா சுத்தம்பா அம்மா வந்து ஐயோ பிள்ளை நல்ல நல்ல வசதியா இருக்கணும்பா நான் கஷ்டப்பட்ட பொண்ணு கஷ்டப்படக்கூடாது கஷ்டப்பட கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாள் அந்த காலத்துல அதனால நல்ல இடத்துல வாழ்க்கப்படணும் சந்தோஷமா இருக்கணும் அப்பா சொல்லுவாங்க எங்கன்னா மண்டி மடையெல்லாம் இருக்கக்கூடாதுப்பா நல்ல புத்திசாலியா நாலு பேர் இருக்கட்டும் மதிப்பா பேர் வாங்குற மாதிரி இருக்கணும் நல்ல வேலையில இருக்கணும் நல்லா படிச்சிருக்கணும் பையன் அப்படின்னு அப்பா எதிர்பார்ப்பலாம் ஆஹ் என்ன பண்ணுவா ஆஹ் பாந்தவா குலமிச்சந்தி சொந்தக்காராலாம் குலம் நல்ல குலத்துல இருந்து நம்ம நம்மத்துக்கு போயிட்டு வரணும் அப்படின்னாக்க போகும்படியா வரும்படியா இருக்கணும் அம்மா இருந்தா எல்லாம் போக முடியாது இல்லையா அதனால அவன் நல்ல குலத்துல இருக்கணும் அப்பதான் இதெல்லாம் நல்லா இருக்கும் ஏன்னா மேரேஜிஸ் பிட்வீன் தேமிலிஸ் நாட் ஒன்லி பிட்வீன் பாய் அண்ட் கேர்ள்னு சொல்லுவா அதனால ஃபேமிலி வந்து என்ன சொல்லுவானா குலம் எச்சந்தி குலம் வேணும்னு சொல்லுவானா மிருஷ்டானம் இத்திரேஜனாக பாக்கி பேர்லாம் என்ன பண்ணா இருக்கும் கல்யாணத்துக்கு அவன் நல்ல சாப்பாடு நல்லா இருக்கணும் ஒரு கல்யாணத்துல எத்தனை இருக்கு பாருங்க சாதாரண கல்யாணம் தான் சொல்றோம் ஆனா மிஷ்டானம் இத்தரே ஜனஹா அப்படி பாக்கி பேர் என்னன்னு சாப்பாடு என்ன எங்க போறமோ அதுல சாக்கால் கல்யாணம் எப்போ எடுக்கும் அப்படின்னா சாப்பாடு என்னன்னா தான் எடுக்கும் இப்ப எல்லாம் சொல்ல சத்திரமும் என்ன இருக்கணும் இருக்கணும்னு சொல்றேன் ஏன்னா அத்த பேர் வந்தா தாங்க தங்கிறதுக்கு இடம் வேணுமே எல்லாரும் உக்காண்டா சாப்பாட்டுல அந்த எச்சத்தட்டு எடுக்கிறதுக்கு பின்னாலே கீழ நினைந்துட்டு அந்த எச்சு சொட்டு போய் உட்காந்துண்டு இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டா சாப்பிட்ட மாதிரி இருக்காது இல்லையா அதனால தாராளமா இடமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவா திருஷ்டானமே தெரியாது இது போல ஒரு கல்யாணத்திலயே இவ்வளவு இருக்கு அப்ப கன்னியா வரையத்தே ரூபம் அப்படிம்பா அந்த பொண்ணு வந்து பிள்ளை அதனால அவ வாழ்களுக்கு ஒரு ஆசை இருக்கு இல்லையா கல்யாணம் பண்ணிக்க போறது பொண்ணு அவளுக்கு இஷ்டப்படணும் இல்லையா அவளுக்கு இஷ்டம் இல்லாம இஷ்டம் இல்லாம பண்ணக்கூடாது அப்போ அவ ஒரு ரூபம் அப்படின்னா இந்த பொண்ணு சொல்றா கொஞ்சம் புதுசால இருக்கணும்னு எதிர்பார்க்கற அதை சொல்றான் ஏன்னா ரொம்ப இருந்தா கஷ்டமா இருக்குமேனு அதனால என்ன ஆகுது எத்தனையோ பேர் அழிச்சின்னு வர அந்த பண்டித்தெல்லாம் இவன் எல்லாரோடையும் ஆர்கியூ பண்ணும்போது இவ கிட்ட ஒத்து ஜெயிக்கவே முடியல எல்லாரும் தோத்து போறா அதனால அவளுக்கு போறாம வந்துருத்தும் இவன் நன்னா படிச்சிருக்கா இவன் சொல்றானாக்கா இவளுக்கு பிடிச்ச மாதிரி அமையணுமோ இல்லையோ அது அமையல அதனால அவள் எல்லாம் என்ன பண்றா ஒரு சதி பண்ணி மட் இருக்கிறதுக்குள்ள மட்டமான ஒரு மக்கு பையனை விளக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறான் மனசுல சோ சதி பண்றதுக்காக அங்கே இருந்து போய் தேடி பாக்குறான் அவ போய் பார்த்தப்போ அந்த காளிதாசனோட முதல் அவனோட ஒரிஜினல் பேர் என்னன்னு யாருக்குமே தெரியாது அவன் என்ன பண்ற ரொம்ப அழகா இருப்பானா சோ ஹேண்டம் அழகா அந்த மரத்துல உட்காந்து தான் உட்காந்துருக்க கலையே தான் வெட்டிட்டு இருக்கான் அடாடா இதை விட முட்டாள் இன்னும் கிடைக்க மாட்டா நமக்கு அப்படின்னு அவளுக்கு சந்தோஷமா போயிட்டு உடனே அவன இறக்குறா எனக்கு இங்க இறங்கு உனக்கு என்னன்னா சாப்பாடு வேணும் தானே அழகா ட்ரெஸ் எல்லாம் வேணும் தானே தலையாடுறான் உனக்கு எல்லாம் பண்ணித்தரும் ஆனா ஒண்ணு நீ வாய திறக்கப்படாது நான் என்ன சொன்னாலும் இது பண்ணக்கூடாது அவனை ட்ரெயின் பண்ணி விட்டுடுறான் நான் அவன பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் அழகா இருக்கான் பாக்குறதுக்கு அவன் அங்கேருந்து அழுஷன் போறா அரிசின் போயிட்டு அந்த கிட்ட சொல்றான் எங்களோட ரொம்ப குருவோட பழைய சிஷ் இவன் எங்க எதுவும் வந்திருக்கான் அதனால இவன் ரொம்ப நானா இது பண்ணுவான் அதனால இவன் அரிசின் வரலா ராஜ்குமாரிக்குன்னு தேடினு வந்தவனோட இவன் பாக்குறா பார்த்தா பிடிச்சிருக்கு ஏன்னா பாக்குறதுக்கு இம்ப்ரெசிவா இருக்கான் உடனே வந்து இது பண்ணும்போது அவன் சொல்றா இவளோட பேசணும்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கு அவன் என்ன பண்றான் இவன் வந்து மௌன விரதத்துல இருக்கான் அதனால இன்னைக்கு பேச மாட்டான் இப்போ எல்லாருமே விரத் நிறைய பேர் மௌன உரத்துக்கு போயிடறேன் அந்த மாதிரி மௌன உரத்துல நிறைய பேர் இருக்கா இல்லையா அது போல அந்த காலத்துல அவன் சொன்னான் மௌன உரத்துல இருக்கான் பேச மாட்டான் ஓஹோ அப்படியா ஜாடையில பேசுவான் மௌனமே ஜாடையால் ஒரு பாட்டு பாட வேண்டும் அந்த மாதிரி சொல்றா இல்லையா அந்த மாதிரி ஜாடையால பண்ணணுமா பார்வையால பேசணுமா அந்த மாதிரி சொ அந்த காலத்திலேயே இருந்தது அதனால அந்த காலத்துல எழுதுறா அவ சொல்றா அப்படின்னு சொல்லிட்டாவா அவ ஓகே சொல்ற சரி பாக்கலாம் உடனே அவ என்ன சொல்றா அந்த பரம்பொருள் எத்தனை அப்படின்னு கேக்குறா இவன் என்ன சொல்லி கொடுத்திருக்கான் அவனுக்கு நான் வந்து முதல்ல ஏதாவது கேள்வி கேட்கறதுக்கு சொல்லுவோம் நாங்க 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 நீ பதில் அவ கேள்வி இவன் பதில் சொல்லுவான் அப்படின்னு சொல்றான் பரம்பொருள் அவனுக்கு ஒண்ணுன்னு விரல் காட்டுன்னு சொல்லி வச்சிருக்கான் அவன் உட்காந்துருக்கான் ஒரு கிளுக்குள் உடனே ஒண்ணு விரல் காட்டிடுறான் உனக்கு ஆஹா கரெக்டா சொல்லிடுறானே அப்படி இதே போல ஒன்னு ரெண்டு மூணு இந்த மாதிரி திருப்பி அவள் எதனே கேக்குறா அதுக்கு தகுந்தபடி அந்த தத்துவம் என்ன இந்த தத்துவம் என்ன உம் எத்தனை ஜீவாத்மா பரமாத்மா எத்தனை அப்படின்னா ரெண்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு ரெண்டு மூணு கேக்குறான் அவன் நினைச்சு நிடுறான் அவன் ஹைலி பிலசாபிக்கலா இருக்கானே எல்லாம் தெரிஞ்சிருக்கானே நினைச்சு நோடுறப்பாவும் ஓகேன்னு சொல்லிடுறா பரம சந்தோஷம் கல்யாணம் ஆகுது கல்யாணம் பண்ணி வச்சோடன அவளுக்கு எல்லாம் ரொம்ப திருப்தி நல்லா மாட்டிண்டாவோ ஏமாந்து போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடுறா இவன் வந்துட்டு எல்லாம் ஆயிடுறதனைக்கு கல்யாணம் பண்ணி வள அமிச்ச உடனே அவன் அங்கேயிருந்து வரான் ஆஹா இவ்வளவு எல்லா படிச்சிருக்கானே இவ்வளவு தெரிஞ்சுட்டு இருக்கானே இதெல்லாம் பேசுறானே அவன் அழகா இப்ப என்ன பாட்டு பாடுவோம் நம்ம நம்ம ஒண்ணு சொன்னா அதுக்கு கவிதையில பதில் சொல்லுவான் அப்படி இருக்கும் அப்படிங்க எந்த மாதிரி ட்ரீம்ஸ் அவளுக்கு இருக்கும் இல்லையோ அதனால வந்தாலாம் அங்கேருந்து வந்து அங்கேருந்து வந்து பாக்குறா பத்தியை தேடிதான் பத்திய காணவே காணும் அங்கேருந்து வந்து பாலும் பழமும் கைகளிலேருந்தேன்னு வரா வந்து ஆள் இருந்தாதானே ஆளைய காணமே எங்கடா இருக்கா அப்படின்னு பார்த்தா சப்தம் மட்டும் கொர் கொர்னு சத்தம் மட்டும் வருது சத்தம் வருதுன்னு பார்த்தா அந்த கட்டில் கடையில கீழே அந்த தரையில ஒரு பெரிய ரக் இருக்கு இல்லையா அந்த கார்பெட் இருக்கு அந்த ரக் அதை எடுத்து போத்திட்டு தூங்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஆடு முயற்சி தான் பழக்கம் அவனுக்கு இந்த ஆட்டு வாசனை இல்லாம இருக்க முடியல ஆட்டுக்கு அந்த கம்பளியில பண்ணின எடுத்து தூக்கி போட்டுட்டு பஞ்சம் மெத்தையெல்லாம் அவனுக்கு பிடிக்கல தரையில படுத்துன்னு அதை போத்திட்டு தூங்கிட்டு இருக்கான் குரட்டை வேற விட்டுட்டான் இத்தனை நான் ஸ்ட்ரெயின் பண்ணிருக்காளோ இல்லையோ கஷ்டமா போயிடுது அவன் கொரட்டை விடுற சத்தங்கிறது நடுங்கி போயிடுறாவோ அங்கிருந்து வந்து அங்கே பிராணநாதான பிராணனையும் காணும் நாதனையும் காணும் எங்கோ அடியில குரட்ட விட்டு இருக்கு கூப்பிட்ட உடனே கம்பளி பிடிச்சு இழுக்கற பயந்து போயிடுறான் வெளியில வந்துடுறான் வந்த உடனே கேக்குற என்னது இது என்னத்துக்கு இப்படி பண்ணினே நீ யார் அப்படிங்கற அவனுக்கு இன்னும் கொலை நடக்கும் பேசவே முடியல வாயை திறக்கல இது பாரு பேசலன்னா இப்ப ராஜா கிட்ட சொல்லி நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு பயந்து போயிடுறான் அம்மா வாய திறந்தா தண்டனை வாங்கி அவா சொன்னா வாயை தரக்காட்டா தண்டனை வாங்கி கொடுப்பேன் நீ சொல்ற நான் என்ன பண்றதுன்னு கேக்குறான் அவ புரிஞ்சுடுதோ ஏமாத்திட்டான்னு தெரிஞ்சுடுதோ அப்படின்னு என்னாச்சு ஆச்சு அப்படின்னு கேட்டது சொல்லிடுறான் இந்த மாதிரி அவ ஏமாத்தி என்ன பண்ண சொன்னா அதுதான் நான் சொன்னேன் ரொம்ப ஏமாந்து போயிட்டோம் தெரிஞ்சு கொடுத்தோம் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு ஆனா என்ன பண்ணுவோம் அந்த காலத்து பொண்ணும் கல்யாணம் பண்ணிட்டாச்சு இனிமேல் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அம்பால கேக்குறத தவிர வேற வழி இல்லை அப்படின்னு கண்ணுல ஜலமா வருது திரும்பி பாக்குற ஜன்னல் வழியா அந்த உஜ்ஜயினி தானே இது நடந்தது உஜ்ஜயினியில அந்த கோவில் இருக்கு அந்த பெரிய அந்த காலேஸ்வர் கோவில் இருக்கு இல்லையா அங்க மகா மகாகாலேஸ்வரர் கோவில் பக்கத்துல அங்க அம்பாள் சன்னிதி இருக்கு இல்லையா அதனால அவ சொல்ற இது பார் நீ இனிமேல் பேசி பிரயோஜனம் இல்ல அங்க கோவில் காட்டுற கோவில் தெரியறதா தெரியும் நேர அங்க போ அங்க போய் அம்பால வேண்டிக்கோ எனக்கு நல்ல உம் பேச்சு கொடுமா நல்ல வாக்கியம் நல்ல வார்த்தை கொடுமா நல்ல வாக் சாத்தரியம் கொடுமா இது கேளு நீ வேற ஒன்னும் கேட்காத உனக்கு பேசவே வரல இந்த மாதிரி நீ பேசினியானா கஷ்டமா இருக்கே கேட்கறதுக்கு நீ அம்பாலோட அனுகிரகம் இருந்தாதான் உன்னால பேச முடியும் சரி அங்க போய் நீ அவ வந்து பிடிச்சுக்கோ அவ உனக்கு குடுக்கிற மட்டும் நீ வராதே அப்படின்னு சொல்றா சொன்ன உடனே சரியும் பின் பக்கமா ஹழிச்சின்னு போயிட்டு அவன் கோவில் வாசலை அவன் விட்டுட்டு வந்துடுறான் அந்த கோவில்ல போயி அப்படியே அங்க விழுந்து நமஸ்காரம் பண்ணி வேண்டிட்டு இருக்கான் வேண்டிட்டு இருக்க என்னாச்சு அம்பாள் அப்ப நவராத்திரி சமயம் ஜிலி 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 ஜிலு நம்ப அப்படின்னு வர பவானித்வம் தா சே மை வித திருஷ்டி சகருணா இடி தோத்துமா அந்த ஸ்லோகத்தை சொல்றாரு பவானி துவம் பவானித்வம் யஹா அப்படி சொல்றவனுக்கு அவ பவானித்துவமே குடுத்துட்டானே சாயிஜி பதிவே குடுத்துட்டாளே அப்பேற்பட்ட பவானி அங்க எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு வெளியில கிளம்பி போயிருக்கா போயிட்டு அவ திரும்பி வரும்போது என்ன பண்ணிட்டான் அங்க படுத்து விட்டான் வாசப்படியில தலையே விடு உள்ள போறதுக்கு விடாம வழி விட்டு இந்த மாதிரி படுத்துட்டு இருக்கானு இவன் இந்த சமயத்துல வந்து படுத்துட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அவன யாரு அப்படின்னு கேட்டா அவனுக்கு என்ன பேச தெரியுறதா பதில் சொல்ல தெரியுறதா ஒண்ணும் சொல்ல தெரியல எனக்கு நல்ல புத்தி கொடுமா எனக்கு நல்ல வாக்கு கொடுமா எனக்கு நல்ல புத்தி கொடுமா நல்ல வாக்கு இதுதான் கேட்டுட்டு இருக்காங்க அவனுக்கு ரொம்ப அயோனா ஆயிடுச்சு அதனால அப்படியே அவனை பார்த்துட்டு என்ன பண்றான் நல்லா எல்லாம் சுத்திட்டு வந்தப்போ அம்பாலோட ரசத்தோட மகிபன் இதுதான் காலே மாத்தகான்னு ஒரு ஸ்டோகம் வரது பத்தில அந்த சவுந்தரில அறியல தொண்ணூத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் வரும் தொண்ணூத்தி எட்டு நினைக்கிறேன் அதுல இருந்து அதே மாதிரிதான் இதுலயும் வரும் அம்பாலோட அஹ் கவிதா காரணத்தையான் என்னோட இடத்துல வந்திருக்கும் அம்பாலோட ரசத்தோட மகிமை அவனை வந்து அப்படியே இது பண்ணி அவன் நாக்கு நீட்டு தொங்க போட்டு இதே படுத்த சொல்லே இருக்க அவனுக்கு தூக்கமும் இதே சொல்லி 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 நாக்கு தொங்கின்னு இருக்கு அந்த தாம்பூல ரசத்தை கொடுக்குறான் அந்த அப்படியே அம்பாலோட வாயிலும் ரசம் உள்ள போச்சோ இல்லையோ டக்குன்னு விழுந்துடுறான் எழுந்து வழியில பார்த்த உடனே மகாகாளியா நிக்கிறான் உஜ்ஜெண்டியில மகாகாலி தானே மகா காளியா தரிசனம் கொடுக்குறா ஒரு நிமிஷம் உனக்கு ஆடி போயிடுறான் என்ன பண்றதுன்னே தெரியல ஆனா அப்படி அம்பாளோட தாம்பூலம் போனவுடன கவிதரசம் பொங்கிட்டு வருது பேசணும் அப்ப பேச அவ யாரு முதல்ல கேக்குற நீ யாருன்னு ஒண்ணு எங்களுக்கு பேரெல்லாம் வைக்க மாட்டாமா குட்டையா இருந்தா குட்டையன் நெட்டையா இருந்தா நெட்டையு அப்படிதான் கூப்பிடுவா எனக்கு பேர் எல்லாம் கிடையாது அப்படியா நான் யாருனா நீ காளி அப்படிங்கிற நான் காளியோ இல்லையோ நீ தாசன் இந்தியில இருந்து இருந்து நீ காளி தாசன் அப்படின்னு அவதான் பேர் வச்சா அன்னிலேருந்து அவன் காளிதாசனான் அதை கொடுத்த உடனே அவளை பாத்துட்டு இப்போ ஆஹ் இப்ப தைரியமா நீ பேச வரதா அதெல்லாம் பயப்படாத பாடுங்கிற பாடுறான் பாருங்க அந்த ஷியாமளா தண்டகத்தை கிடு 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 கிடுன்னு அப்படியே பொழிஞ்சு தள்ளுறான் எடுத்த உடனே பாடுறது ஷியாமளா தண்டகம் அப்படி பாடுறான் அம்பால பார்த்த உடனே என்ன பண்ணல இனிமேல் உனக்கு ஒருத்தரம் ஒண்ணும் பண்ண முடியாது உன்னை யாரும் ஜெயிக்க முடியாது நானே உனக்கு எல்லாம் கொடுத்திருக்கேன் தைரியமா நீ திரும்பிப்போம் அப்படிங்கிறான் அவ்வளவுதான் அழுத்த நவராத்திரி முடிஞ்சு இப்பதான் போனா ஒரு ஒன்பது நாள் கூட ஆகல அதுக்குள்ள திரும்பி வந்துடுறான் எப்படி போனான்னா அப்படியே அவன் திரும்பி வந்தா இவ வந்து அழுதுண்டு உட்காந்துருக்கா ஆம்பாள வேண்டிட்டு என்னடாது அவன் திரும்பி வந்து நின்று உடனே இவளுக்கு பயந்து போயிடறான் ஏன்னா ஏமாத்த திரும்பி வந்துட்டானா அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டானே என்னது அப்படின்னு சொல்லிட்டு உடனே கேக்குற அவனுக்கு பேச்சு ஒழுங்கா அவர் ஏன்னா இவ கேட்டப்ப அவன் என்னப்பா நடு அப்படின்னு ஆடுதானே ஓட்டினான் அதனால என்ன கரப்பறான்னு சத்தம் போட்டானா அது பேச்சு இல்லையே அவனுக்கு பேச்சு வந்துதான் இல்லையா தெரியணுமே அப்படிங்கிறதுக்காக அவனை கேக்குற அஸ்தி கஷ்ட அப்படின்னு கேட்கிறான் சம்ஸ்கிருத்துல தானே பேசுவான் அதனால அஸ்தி இருக்கா கஷ்டித் ஏதாவது வாக் அர்த்தா அர்த்தம் பொதிந்த வார்த்தைகள் ஏதாவது நீ பேசுவியா இல்ல அப்படிதான் கராபுரா ஏதாவது பேசுவியான்னு பயம் அதனால அஸ்தி கஷ்டித் வாக் அர்த்தான்னு கேட்கிறான் அவன் பார்த்து அப்படி சிரிக்கிறான் இப்ப வந்துதான் என்ன நான் சாதாரண அந்த பாமரன் நினைச்சுட்டியா இப்ப நான் அம்பாலோட அருள் பெற்று தான் வந்திருக்கேன் என்னை பார்த்து நீ இப்படி கேட்கிறேன் ஏன் மனசுக்குள்ள நினைச்சிக்கிறானா உடனே சொல்றேன் அஸ்தி அப்படிங்கிற அந்த வார்த்தை எடுத்துட்டு அஸ்துத்தர கிரி தேவதாத்மா ஹிமாலயோ நாம நகாதிராஜஹான ஆரம்பிச்சு கம்ப்ளீட்டா அந்த குமா இது குமார் குமார சம்பவம் ஃபுல்லா எழுதுறான் அஸ்தி கஷ்ஜித் அப்படிங்கிற அடுத்தது இல்லையா கஷ்டித்ங்கிற வார்த்தை ரெண்டாவது அந்த ரெண்டாவது வார்த்தை எடுத்துட்டு கஷ்டித் காந்தா விரகுணா சுவாதி காராத்ரமத்தாபேனா வர்ஷபோகியோ ஹர்ஷச்சக்கிர ஜனகதனைய ஸ்நான புண்ணியோதகேஷு தருஷ வசதி ராமகிரியாசிரமே அப்படின்னு சந்தேஷம் காவியம் முதல் ஸ்லோகம் அதை கஷ்டித் எடுத்துட்டு சந்தேஷம் ஃபுல்லா எழுதினானா அதுக்கப்புறம் வாகர்த்து கேட்கறேன் இல்லையா வாகர்த்தா விவ சம்பிருத்தௌ வாகர்த்த பிரதிபத்தியே ஜெகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ சொல்றோம் இல்லையா அது முதல் தியான ஸ்லோகம் குமா இதுக்கு ரகுவம்சத்துக்கு ரகுவம்சம் காவியம் கொடுக்குறான் இவ கொடுக்குற மூணு வார்த்தைய வச்சுட்டு மூணு காவியமா கொடுக்குறான் அவன் அவ்வளவுதான் எப்படி ஆயிடுறது பார்த்தேல அம்பாளோட அனுகிரகம் இருந்தா மூக்கனும் பேசுவான் அப்படிங்கிற போல ஒண்ணுமே தெரியாதவன பேச வச்சா இதே காளிதாசன் தான் அடுத்த ஜன்னத்தை மூக்கனா பொறக்குறான் அது இப்படி அம்பாள் அனுகிரகம் பண்ணிட்டு அவனை எப்படி மூக்கனா பிறக்க வச்சான்னு அதுக்கு ஒரு சரித்திரம் இருக்கு இன்னைக்கு காளிதாசன் வந்துட்டா பரவாயில்ல அதையே சொல்லிடுறேன் அப்போ காளிதாசன் வந்து இது போஜராஜருக்கு சபையில ரொம்ப ஆதரிச்சு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க போஜனும் காளிதாசனும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டா அதை கண்டு எத்தனையோ பேருக்கு போறாம எப்பவுமே ஒருத்தர் இருந்தா ஒருத்தருக்கு பார்த்தா போறாம ஒரு தெரிச்செல்லாம் வருது சகஜம் தானே அந்த மாதிரி சமயத்துல என்னாச்சு நிறைய ஆனா அந்த சமயத்துல நிறைய கவைகள் இருந்தா அங்க போஜராஜ சபையில நிறைய கவைகள் இருந்தா மணிமணியா நவரத்னங்கள்னு சொல்லுவா எல்லாரும் அந்த மாதிரி அதனால யாரும் குறைச்சல் கம்மி அஹ் வசதி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுல அப்படி இருந்தா ஆனாலும் அவளுக்குள்ள என்னன்னா தங்களுக்குள்ள யார் வசத்தின்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆசை எல்லாருக்கும் அது வரும் போல இருக்கு அப்பப்போ அது என்ன ஹியூமன் பீயிங்ஸ் சகஜம்னு நினைக்கிறேன் தண்டின்னு ஒரு கவி இருந்தார் அவர் தண்டின் அவர பேர் ஒரு ஸ்லோகத்துல இருக்க சொல்லுவா தண்டின பதலாலித்யம் பாரவேர் அர்த்த கௌரவம் உபமா காளிதாசஷ மாகே சந்தி த்ரையோ குணாகா அப்படிம்பா கவி கிட்ட என்னென்ன பதங்கள் அந்த தண்டின தண்டினங்கிற கவி ஒரு பதம் எழுதினா ஒரு சென்டென்ஸ் எழுதினார்னா ஒரு எட்டு பக்கம் ஓடும் அது அதுல வேர்பு எங்க இருக்குன்னே தெரியாது ஆனா சரளமா லலிதமா அந்த வேர்ட்ஸ் ஒண்ணுக்கு அப்புறம் ஒண்ணுக்கு அப்புறம் வந்துட்டே இருக்கும் அதை எழுதிருக்காரு ஒருத்தர் ஒரு பிரின்ஸுக்கு வந்து வண்டு கடிச்சிருத்தான் உதட்டுல ஓதடை வீங்கி போயிடுதான் சோ லிப்ஸ் வந்து சேர முடியாது லிப்ஸ் சேரலா மா பா ரெண்டும் சொல்ல முடியாது இல்லையா ஒரு பேஜ் ஃபுல்லா மாவும் பாவும் இல்லாமே அவர் அவன் பேசுற மாதிரி அந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருந்தா சோ தண்டின் அப்படி இருந்தார் பாரவி இருந்தார் இன்னும் எத்தனையோ பேர் இருந்தா இப்படி எல்லாம் எத்தனையோ பேர் இருந்தப்போ இதுல ஒரு சபை கூட்டி இதுல யார் வசத்தின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு சபை கூட்டுறா அப்ப அத்தனை பேருமே இப்படி இருக்கும்போது நம்ம யார தேர்ந்தெடுக்க முடியும் ஒருத்தர் சரின்னு சொன்னா இன்னொருத்தருக்கு

அவ சொல்ல போறா அப்படின்ட்டு அவன் தியானம் பண்றான் வந்துடுறான் உடனே வந்துடுறான் அதுதான் அம்மானு கூப்பிட்டா வந்துடுவான்னு சொன்னேன் அம்மானு கூப்பிட்டு வந்துடுறான் ஜட்ஜா இருக்கணும் எங்களுக்கு எல்லாம் இது பண்ணணும் அவனுக்குள்ள மனசுல என்ன ஒரு ஃபீலிங்னா அவ நம்மளுக்கு தானே எல்லாம் பண்ணிருக்கா நம்மளதான் தேர்ந்தெடுப்பான் அவனுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருந்திருக்கு ஆனாலும் அவளை கூப்பிடுறான் அவ கூப்பிட்டு எல்லாம் வந்து உக்காண்ட உடனே எல்லாரும் பார்த்து நமஸ்காரம் பண்ணி கேக்குறா அவ சொல்றா ஆஹ் கவிர் தண்டின் கவிர் தண்டின் கவிர் தண்டின் நசம்சேகா அப்படின்னு விட்டா லைன்ல இந்த கவிகள்ல யார் சிறந்தவான் நீ கேக்குறியே இந்த தண்டின்கிற கவிதான் தான் சிறந்தவன் அப்படின்னு மூணு வாட்டி சொல்றா கவிர் தண்டின் கவிர் தண்டின் கவிர் தண்டின் ந சம்சயா டோன்ட் டவுட் அபவுட் நோ டவுட் அபவுட் இட் கம் இவன் தான் அப்படின்னு ஒரு பாக்கணும் அப்ப எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆச்சரியமா போயிடுது சந்தோஷமா போயிடுறது காளிதாசனுக்கு அவமானமா போயிடுறது என்னன்னா நம்ம இருக்கும்போது இப்படி சொல்லிட்டாலே சொல்லிட்டாலேன்னு அப்படின்னா கோபமும் வந்துடுறது உன்னை நம்பி நான் அப்படி பண்ண என்ன இது பண்டி மாதத்தை ஒரு கோவம் வந்துடுறது எதுவுமே அம்பாள் நமக்கு அனுகிரகம் சகஜமா வராங்கிறதுனால ஒரு க்ளோஸா இருக்கலாமே தவிர உனக்கு மேல நான் உன்னை திட்டுறேங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறது தப்பு இல்லையா அந்த பாவம் வந்துடுச்சு உனக்கு ஒரு நிமிஷம் கோச்சு என்ன வார்த்தை சொன்னனே அப்படிங்கிற போல சாதாரண ஸ்திரீகளே சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை அம்பால பார்த்தவன் சொல்றான் ஹே ரண்டே அப்படின்னு ரொம்ப தப்பு அப்படி சொல்லவே கூடாது இப்படி சொல்லிட்ட உடனே அவனுக்கே கஷ்டமா போயிடுறா ஐயோ அப்படி வார்த்தை வந்துருத்தேவா இதுலேருந்து வருத்தப்படுறான் அதுக்குள்ள அவ சொல்றா அப்ப கோச்சிக்கல நம்மளா இருந்தா கோச்சு போனோம் இல்லையா அவ கோச்சிக்க மாட்டாளே சொல்ற அடாடா இப்படி தப்பு பண்ணிட்டேடா குழந்தை இப்படி அவசரப்பட்டுட்டேடா நான் ஒரு ஸ்லோகத்துல ஒரு லைன் தானே சொல்லிருக்கேன் ரெண்டாவது லைன் சொல்லி கேட்கறது வரைக்கும் உனக்கு பொறுமை இல்லையே நான் என்ன சொல்லிருக்கேன் தெரியுமா அடுத்த லைன் என்ன தெரியுமா துவமே வாகம் துவமேவ அஹம் துவமேவா அகம் தண்டின் கவியில யார் வசத்தின்னு கேட்டா அதுல அவன் தண்டின்னு சொன்னேன் ஆனா நீ யாரு நீ வேற நான் வேறையா நீ சாட்சாத் நானே தாண்டா நீ அப்படின்னு முடிக்கிறதுக்கு லோகத்தை அதுக்குள்ளே இந்த வார்த்தையை போட்டுட்டிய நீ எந்த நாக்குல அந்த எந்த பதம் வரக்கூடாதோ அந்த பதம் வந்ததுனால அந்த நாக்கு சைல எழுந்து போகும் அந்த மாதிரி உனக்கு ஒரு ஜென்மம் வரணும் இது வந்து நான் கொடுக்கற இது இல்ல நீ சொன்ன வார்த்தைனால அது தானே அது எஃபெக்ட் ஒண்ணு காஸ் அண்ட் எஃபெக்ட் சொல்றோம் இல்லையா ஒரு அம்பது நிஞ்சமான திருப்பி வருதுன்னு சொல்றோம் இல்லையா அது போல காஸ் அண்ட் எஃபெக்ட் அந்த வார்த்தை உன் வாயில வந்ததுனால ஒரு நாக்கு போகுங்கிறது இந்த மாதிரி அதனால அடுத்த ஜென்மத்துல நீ மூக்கனா போறப்ப என்ன வருத்தமா இருக்கணும் அவனுக்கு அதே மூக்கனா பிறக்கிறான் காஞ்சிபுரத்துல பிறக்கிறான் அந்த காஞ்சிபுரத்துல பிறந்து பொங்கி பொங்கி பிரவாகமா வருது அப்படியே அத்தனை பிரதிபையும் இருக்கு காளிதாசம் தானே அத்தனையும் இருக்கு அத்தனை சக்தி இருக்கு எல்லாம் இருக்கு நாக்கு வரைக்கும் வருது எங்கேயிருந்து வச்சா வருது எப்படி இருக்கும் எத்தனை வருது இப்போ நமக்கு எல்லாம் சில பேர் இருக்கு சொல்றேன் என்ன மாதிரி சில பேருக்கு பாட்டு சங்கீத ஞானம் உண்டு நன்னா இருக்கும் நன்னா தெரியும் ராகம் தெரியும் அது தெரியும் தெரியும் பாடும் போது இப்படி வரணும் அப்படி அதெல்லாம் தெரியும் பிரமாதமா வரும் இங்க வரைக்கும் வச்சு ஆகும் வரும் இங்கே வச்சு போயிடும் நம்ம எல்லாம் கவி போல இருக்குன்னு நினைச்சு வருது நமக்கு பாட்டு வரல அவ்வளவுதான் பட் அந்த மாதிரி எதுக்கு சொந்தம் ஏன்னா இருந்தா கூட வெளிப்படுத்தக்கூடிய திறமை வரணும்னா அம்பாள் அனுகிரகம் இருந்தாதான் வரும் சங்கீதம் வருவாள்னா எத்தனையோ ஜென்மத்துல புண்ணியம் பண்ணவான் அதை நினைச்சுக்கோங்க அதனால அது அனுகிரகம் இல்லைன்னா அப்படி வராது அந்த மாதிரி ஆஹ் சொல்லிட்டா அவனுக்கு மோகனுக்கு காஞ்சிபுரத்துல பிறந்துட்டான் இல்லையா காஞ்சிபுரத்துல காமாட்சிவன் கோவிலேயே அந்த வாசப்படையிலே படுத்து படுத்து படுத்துன்னு அவட்டையே கேட்டுண்டு எப்ப பார் அதுதான் தியானம் பண்ணுவான் வேற ஒண்ணும் சொல்லவும் தெரியாதே வாய் விட்டு போன ஜன்மத்திலயான நல்ல புத்தி குடும்பமான வாய் விட்டு கேட்டான் வாய் விட்டு கேட்கவும் முடியலையே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தான் இதே மாதிரி ஒரு தடவை அம்பாள் வெளியில வச்சு அந்த குழந்தைய பார்த்தா பாவமா இருந்தது ஐயோ பாவம் ஆச்சைவன் அனுபவிச்சாச்சு இனிமேல் அவனுக்கு எல்லாத்தையும் கொடுக்கலாம் அப்படின்னுட்டு இதே மாதிரி அவனுக்கு தாம்பூல ரசித்த அங்க மறுபடியும் கொடுக்குறான் அவ்வளவுதான் டக்குன்னு எழுந்தான் ஐநூறு ஸ்லோகம் பாடினா மூக்க பஞ்சசத்தின்னு போயிருக்கு அதுலதான் அது வருது சமான காந்தி ராஜஸ்துதா மூக்கா நாம் அப்பி குர்வத்தி சுரதுனி மூக்கானி உமைகளுக்கு கூட குருவதி நீ பண்ணுவ என்ன பண்ணுவ சுரதுனி சுரதுனி தேவகங்கா பிரவாகம் எப்படி பொங்கிட்டு வருதோ அந்த மாதிரி நீ காஷ வாக் வைபவம் வாக் வைபவத்தை அந்த மாதிரி நீ கொடுப்ப யாரு ஸ்ரீ காஞ்சி நகரி விஹார ரசிகா காஞ்சி நி இடத்துல பண்ணிட்டு இருக்க காமாட்சியான நீதான் நீதாம அப்படி பண்ணுவேன் ஸ்ரீ காஞ்சி நகரி விஹார ரசிகா சோகா பஹந்திரி சதாம் ஏகா புண்ணிய பரம்பரா பசுபதே ஆகாரிணி ராஜதே அப்படின்னு சொல்ல இது மாதிரி நிறைய ஸ்லோகம் ஐநூறு ஸ்லோகம் இருக்கு சொன்னேனே இது ஒண்ணு சாம்பிள் இது போல வரும்போது ஒவ்வொன்னு எடுத்துக்கிற சே நல்லா இருக்கும் அதுல இடத்துல ஒரு இடத்துல சொல்ற வந்து ரொம்ப எந்த அஞ்சு அஞ்சு தச சதகம்னு ஒரு 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 இதுல நூறு பண்ணுவார் அதே மாதிரி இன்னொரு சதகத்துல இன்னொரு நூறு பண்ணுவார் அந்த மாதிரி பண்ணி எழுதியிருக்கிறவர் அவர் எழுதியிருக்கிறதுல இந்த ஒரு ஒரு ஸ்லோகம் இருக்கு பாருங்க அதுல வந்து சிவசிவ பஷ்யந்தி சமம் ஸ்ரீ காமாட்சி கடாட்சிதாக புருஷாக விபினம் பவனம் மித்ரம் லோஷ்டம் யுவதி பிம்போஷ்டம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்க அருமையான ஸ்லோகம் அது அதாவது சின்னதா சிலது வந்து நாலு லைன்ல இருக்கும் சிலது ரெண்டு லைன்ல இருக்கும் அம்பாலோட அனுகிரகம்னு ஒருத்தனுக்கு கிடைச்சிருக்குனாக்க அவனுக்கு வந்து அந்த சம சமபாவம் வந்துடும் எல்லாத்தையும் சுகதுக்கே சமய கிருத்வா லாபா லாபவ் ஜெயா ஜயோ சொல்றாரு இல்லையா பகவான் கிருஷ்ணன் கீதையில அதே மாதிரி சுகமோ துக்கமோ கஷ்டமோ நஷ்டமோ அஹ் அந்த மாதிரி எல்லாமே ரெட்ட ரெட்டையா இருக்கிறது எல்லாமே ஒன்னாவே தெரியும் அதுல வித்தியாசமே அவளுக்கு தெரியாது எல்லாம் தெரியும்னா அம்பாள் அனுகிரகம் இருக்கு அதனால கஷ்டம்னு அவளுக்கு அஹ் உணர மாட்டா கஷ்டத்தை கஷ்டம்னு தெரிஞ்சு அந்த மாதிரி சொல்ல மாட்டான் ஆஹா இது வந்துட்டே அப்படின்னு இப்ப நமக்கு ஏதாவது ஒண்ணு சந்தோஷம் வந்துட்டா ஏ ஏறி குதிக்கலாம் போல இருக்கும் வேற எதாவது வந்துருந்தா அப்படியே அதுல பாதாளத்துக்கு போற மாதிரி இருக்கும் அதெல்லாம் இல்ல அதெல்லாம் கண்ட்ரோல்டா இருப்பான் இல்லையா அந்த மாதிரி சமம் பஷ்யந்தி சமம் அப்படிங்கிற காமாட்சி கட்டாட்சி கா காமாட்சி யார கட்டாட்சம் பண்றாளோ அவ அப்படிப்பா அப்படின்னு சொல்றா விபிணம் பவனம் மித்திரம் அமித்ரம் மித்ரம் அதாவது வீடும் காடும் ஒண்ணு சத்ருவும்த்ரனும் ஒண்ணு லோஷ்டமும் பிம்போஷ்டமும் ஒண்ணு அதாவது உம் கல் களிமண் உரினையும் ஒண்ணுதான் காதல் காதல் கவிதையும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரிதான் அவளுக்கு தோணுமா அதனால எதுலயும் மாட்டிக்கவே மாட்டாவா மாட்டிக்காம தப்பிச்சு வந்துருவா அந்த மாதிரி இருக்கிறவா அப்படின்னு சொல்ற அந்த மாதிரி சொல்றாரு அது வந்து எப்படி அழகா அதை சொல்றாரு அப்படிங்கறது ரொம்ப நிறைய விஷயத்துல நல்லதான் சொல்லிட்டு இருக்கேன் சொன்னேன் விபினம் பவனம்னு சொன்னேன் இல்லையா பவனம் அப்படின்னா வீடு வீடை பத்தி கொஞ்சம் சொல்லாம இருக்கு இல்லையா ஓகே இப்ப வீடு வீடுன்னு சொல்றோம் இல்லையா வீடுன்றதுக்கு எத்தனை சம்ஸ்கிருதத்துல தான் இல்ல தமிழ்லயும் சொல்றோம் இல்லையா நம்ம தமிழ்ல நிறைய பதங்கள் இருக்கு அந்த பதங்களுக்கெல்லாம் எல்லாம் ஒரு பதத்துக்கு எத்தனையோ அர்த்தங்கள் உண்டு இப்போ பவனம் அப்படின்னு சொல்றேன் பவனம்னா வீடுன்னு ஒரு அர்த்தம் வீடுன்னா மோக்ஷம்னு ஒரு அர்த்தம் இல்லையா வீடு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது வீடு அவசியம் ஏன்னா வீடுங்கிறது ஒரு மாதிரி ஒரு பேசிக் நெசசிட்டி மாதிரி நமக்கு ஆயிடுறது எப்படி பேசிக் நெசசிட்டினா எல்லாருக்கும் அந்த ஒரு ஜீவராசி எங்கேயான ஒரு நிழல் அப்படின்னாக்க நமக்கு வந்து ஒரு தங்கறதுக்கு இடம் வேணும் ஒரு பறவை கூட கூடு கட்டிக்கிறது அந்த நம்மளவா பர்மனண்டா வீடு கட்டிக்கணும் பாஷா கட்டிக்கணும் கிடையாது அந்த சமயத்துல அதுல கூட சொல்ல முடியாது இந்த தூக்கணாங்குருவின்னு ஒன்று இருக்கு பாருங்கோ அந்த தூக்கணாங்குருவி கூடு பாட்டு இருக்கேன் அந்த தூக்கணாங்குருவி ஒரு கூடு கட்டுறது பாருங்கோ அது எங்க என்ட்ரன்ஸ் வைக்கிறது எப்படி என்டர் பண்ண முடியும் எப்படி வெளியில வர முடியும்னு வேற பட்சிகளுக்கு போக முடியாது அதோட வீட்டு அதுக்குதான் எந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல போய் படிச்சது எங்க ஆர்கிடெக்சர் கத்துறது என்ன அழகா கட்டுறது இயற்கையோட இது அழகு நம்ம கவனிச்சமான எத்தனை விஷயங்கள் இருக்கு இல்லையா இப்போ இருந்து எங்கயோ கூடுக்கு போயிட்டேன் எத்தனை சொல்றது எத்தனை விஷயங்கள் தெரியுமா ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நிறைய இருக்கு அது சொல்லலாம் அது சொல்லலாம் ஆசாசியா நிறைய இருக்கு சொல்றேன் பாருங்க ഇതെപ്പത്തിനും പരവാല இந்த குருவிடு தூக்க தூக்கணம் குருவி இருக்கட்டும் பாக்கி எல்லாம் கூட வீடுங்கிறது வந்து தன்னை தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு நேச்சரோட ஒரு சீற்றத்துல இருந்தோ இல்ல வேரத்துல இருந்தோ எல்லாத்துக்கும் இது பண்ணும்போது கட்டிக்கிறதுக்கு கட்டுறதுக்கு ஒரு வீடு ஒரு கூடு அப்படிங்கிறது பத்ரமா இருக்கணும் அம்பாளுக்கு பத்ரப்பிரியா பத் பத்ரமூர்த்தி பக்த சௌபாகியதா சொல்றோம் இல்லையா பத்ரப்பிரியா பத்ரம்னு என்ன பத்ரம் அப்படின்னாலே ஒரு ஒரு சேஃப் சேஃப்டின்னு சொல்றோம் இல்லையா அம்பாளை வந்து பத்ரப்பிரியா அப்படின்னு சொல்றோம் ஏன்னாக்கா எல்லாரையும் பத்ரமா வச்சுக்கணும் காப்பாத்தணும்னு நினைக்கணும் எல்லாரையும் சௌக்கியமா வச்சுக்கணுங்கிற எண்ணமா அம்மா இல்லையோ குழந்தை ஜாகிரதையா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்ப நம்ம சொல்லும் போது வீட்டை பத்திரமா பூட்டினியா சாவிய பத்திரமா வச்சியா இத பத்திரமா கேஷ பத்திரமா அப்படி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா பத்திரம் என்ன அர்த்தம் சேஃபா இருக்கான்னு அர்த்தம் அதனால அம்பாளுக்கு என்ன பேரு பத்ரகாளின்னு பேரு காளினா பயங்கரம்னு நினைச்சுக்காது எங்கோ பத்ரகாளி அவன் நல்லது பண்ணக்கூடியவோ அதனாலதான் காளியா வந்து அவனுக்கு நல்லது பண்றான் காளிதாசனுக்கு அந்த இப்போ எதிரிகள் எல்லாம் வராம பாக்கி போர்சஸ் எல்லாம் துஷ்டவர்கள் வராம இருக்க தடுத்து எடுத்துட்டு ஒரு கூட்டு ஒரு கூடு கட்டிட்டு எங்க ஒளிஞ்சிட்டு அந்த மாதிரி எல்லாம் வீடு அதுல இருந்தா கட்டிட்டு எல்லாம் பண்றாங்க இப்போ வீடுங்கிற கான்செப்ட் இருக்கு இல்லையா அதுக்கு முன்ன வந்து ஒரு அர்த்தம் முன்ன காலத்துல முன்ன காலத்துல சொல்றேன் அந்த வீடுங்கிற கான்செப்டுக்கு ஒரு அர்த்தம் இருந்தது அது என்னன்னா இப்போ வீடுன்னா விடுதலைன்னு சொல்றோம் ரிலீஸ்ங்கிறோம் மோட்சங்கிறோம் எதுல இருந்து இந்த ஜன்மசம்சாரபந்தநாத் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது அப்புறமா வரேன் அதுக்கப்புறமா வரல முதல்ல என்னன்னா அந்த வீடோட ஸ்ட்ரக்சர் இப்போ மனுஷாலோட வீடை பத்தி சொல்றேன் பறவை கூட்டுக்கு அப்புறம் போல முதல்ல மனுஷாலோட வீடு எப்படி என்னன்னா எப்படி இருக்கும் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த அமைப்பு நேச்சுரலா ஆஹ் கொஞ்சம் எலிவேட்டடா இருக்கும் எவோ தரையோட தரையா ஒட்டி கட்ட மாட்டா நாலு ஒரு படி கட்டு கட்டி மேல ஏறி போற மாதிரி அட்லீஸ்ட் ரெண்டு ஸ்டெப்பானே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற போலதான் இருப்பான் ஸ்டெப்னு சொல்றதுக்கே ஏகப்பட்ட அர்த்தம் உண்டு அது இங்கிலீஷ்ல எடுத்துட்டு போனா அது வேற மாதிரி எடுக்கலாம் தமிழ்ல படின்னு சொல்றோம் படி நம்ம வீடு நமக்கு முதல்ல என்ன சொல்லி தருது அப்படின்னாக்க எப்படி இருக்கணும் படி இருக்கும் முதல்ல என்ன பண்ணும் முதல்ல கொஞ்சம் உசரத்துல இருக்கும் அது என்ன என்ன ஆகும்னா படி படி ஏறி படிப்படியா மேல போகணும் லைஃப்ல நீ படி ஏறி மேல போகணும் அப்படின்னு காட்டுறதுக்கு படின்னு முதல்ல வைப்பானோம் அந்த படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமோ படி ஸ்டடி இல்லையா வாழ்க்கையில நீ படிக்கணும் படிச்சு கத்துக்கணும் படிக்க மாட்டேன் சோம்பேரியா உட்காண்ட பே கத்துனா ஒண்ணு முடியாது படிச்சாதான் உயர முடியும் படி ஏறினாதான் உயர முடியும் எப்படி இப்படி அப்படின்னு படிப்படியா போறேன் அப்படின்னு காட்டுறா போல வீடு கான்செப்ட் அப்படி வச்சிருப்பா முதல்ல ஸ்டெப் அப்படின்பா அந்த ஸ்டடி அதை பண்ணி உயரத்துக்கு எடுத்துணும் படிச்சாதான் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா முன்னால ஏறணும் படி ஏறி முன்னால போகணும் அப்படின்னு காட்டுறா படிப்புதான் சோறு போடுவோம்னு அந்த காலத்துல சொல்லுவா இல்லையா அப்போ படி ஏறினா என்ன இருக்கும் அப்பவும் அந்த காலத்துல வாசப்படி இப்பதான் கிடையாது அப்பதான் வாசப்படின்னு ஒண்ணு இருக்கும் இப்பதான் வாசலுக்கு படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது நம்ம அந்த வாசப்படி இருக்கும் அந்த படி வரும் அந்த வாசல் அதுதான் படி என்ட்ரன்ஸ் அப்படின்னு விட்டோம் அப்ப எதுக்கு வாசல் அது மோட்சத்துக்கு போப்புறோம் நம்ம அதுக்கு வாசல் இந்த மோட்சத்துக்கு என்ன வீடுலயே அந்த கான்செப்ட்லயே வந்துடும் அதுக்கு வாசல் அது முதல் படி அப்போ நமக்கு விடுதலை மோட்சம் மோக்ஷ இதுல வருது லைஃப் அந்த பயத்துல இருந்து விடுதலை வேணும் பயம் பயம் தானே எப்பவுமே எல்லாத்தையும் கீழ் செய்யும் இல்லையா அந்த மாதிரி கஷ்டங்கள் அதுல இதெல்லாம் போகணும் அப்போ நீ பயப்படாம இருக்கணும்னா எதுவுமே நாலேஜஸ் பவர் சொல்றோம் இல்லையா தெரியாத வரைக்கும் அந்த பயம் தெரிஞ்சுட்டு அந்த பயம் போயிடுது சோ எதுவுமே இருட்ட பார்த்தா அவழிச்சோம் அந்த வந்த உடனே அச்சாய விருட்டு ஒண்ணுமே இல்ல ஒரு சணல் கயிறு தான் இருக்கு பாம்புன்னு நினைச்சிட்டு இருக்கோம் அந்த பயத்துல இருக்கோம் நம்ம லைட் போட்ட உடனே அந்த வெறும் ஷனல் கயிறு திரிஞ்சு போயிடுறது பயம் போயிடுது சோ நாலேஜஸ் பவர் சொல்றோம் இல்லையா அந்த நாலேஜ் வரணும்னாக்க நீ தெரிஞ்சுக்கணும் அப்ப ஞானம் வரணும் படிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் படிக்கணும் இல்லையா அதுக்காக சொல்ற பயத்துல இருந்து விடுதலை வேணும்னா படி படிச்சா என்ன பண்ணனும் வாசல்ல கொண்டு நிறுத்தோம் வாச படிக்கிட்டு நிறுத்தும் நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்னன்னா நம்ம வீட்டுல படி ஏறி இப்ப வந்த உடனே முன்ன முந்த காலத்து விட சொல்றேன் அப்ப வந்து ஒரு நடை அப்படிம்பா இல்ல நடை கழி அப்படிம்பா இடை அப்படிம்பா ஏதோ ஒண்ணு சொல்லுவா ஒரு வெறா மாதிரி ஒண்ணு இருக்கும் இல்லையா ஒரு வெஸ்ட் பியூல்னு சொல்லுவோம் இல்லையா இங்க இருந்து உள்ள போறதுக்கு ஒரு நேரோஜ் மாதிரி ஒண்ணு இருக்கோங்க அது வந்து நடைன்னு சொல்லுவா இல்லையா நடவழி இடைக்கழி ஏதோ சொல்லுவா இடையில கழிக்கிற இடம் இடையே கழிக்கிற இடம்னு அர்த்தம்

அந்த நடந்து நீ எங்க போவே அப்படின்னா ஒரு ஹால் இருக்கும் அதுக்கப்புறம் இல்லையா நடந்து இதுல போன உடனே ஒரு பெரிய ஹால் ஒண்ணு இருக்கும் அந்த இப்பதான் ஹால்னு சொல்றோம் அப்பதான் கூடம்னு சொல்லுவா கூடம்னா என்ன கூடி இருக்கும் இடம் இல்லையா எல்லாரும் நாலு பேர் சேர்ந்து உட்காந்துக்கணும் நிறைய பேர் சேர்ந்து உட்காடுறதுக்கு ஒரு இடமா இருக்கும் அது அது நேரவா இருக்காது தாராளமா இருக்கும் எத்தனை பேர் வந்தாலும் உட்காந்து பேசி எல்லாம் பண்ற போல ஒரு இடம் இருக்கும் அதனால எல்லாரும் மீட் பண்றதுக்கு அந்த இடத்த அது வந்து நட அப்படின்னு சொல்லின்னு போனா அந்த இடத்துல கூடம் அப்படின்பா அங்க என்ன பண்ணுவா கூடி இருந்து நீ கத்துனா வாளுக்கு சொல்லி அவ கத்துருந்த வாளுக்கு சொல்லி சத்சங்கத்தை ஏற்பாடு பண்ணு அங்க நல்ல விஷயங்கள்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஷேர் யோர் தாட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிற இடமா நாலேஜ் ஷேர் பண்ணிக்கிற இடமா எல்லாத்தையும் வச்சுன்னு கூடி நிறைய விஷயங்கள் நல்ல காரியங்கள் நடத்துறதுக்கு அதை வச்சுக்கோ அப்படிங்கிறதுக்கு கூடம்னு இருக்கும் இந்த கூடத்துல நீங்க நிறைய கத்துண்டு சத்சங்கம் பண்ணி அதை படிச்சு இதை படிச்சு தெரிஞ்சுண்டு சோத்தர்கள் படிச்சு எல்லாம் பண்ணா உங்களுக்கு வெப்டைட்ல கிச்சன் இங்க ரூம்ஸ் எல்லாம் இருந்தாலும் நேர எங்க போவேல் இந்த இது கூட முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் ஸ்டெப் எங்க போவேன் வெளியே போகும்போது அங்க முற்றம்னு சொல்லுவோம் அதாவது அந்த காலத்துல முற்றம் முத்தம்னு சொல்லுவா மித்தம்னு சொல்லுவா அதாவது குவாட்ராங்கல் மாதிரி இருக்கும் நாலு பக்கமோ இது இருக்கும் கீழே லோவா இருக்கும் இல்லையா குவாரங்கள் மாதிரி வரும் முற்றம்னு சொல்லுவோம் அது 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 என்னன்னா அது அப்படி பண்ணிட்டே இருக்கும்போது அந்த முற்றத்துக்கு போகணும் அப்படின்னா என்ன அர்த்தம் இது படிச்சு முடிச்சாச்சு படிச்சாச்சு நடந்தாச்சு கூடியாச்சு கூடி கூடி இருந்து குளிர்ந்து எல்லாம் பண்ணியாச்சு அடுத்தது நீங்க லைஃப்ல எங்க போகணும் இப்ப வெளியில போகணும் நீங்க இல்லையா வெளியில போறதுக்கு முன்னாடி அங்க முற்றம்னு ஒரு இடம் இருக்கும் அங்க அங்க முற்றம்னா என்ன முற்றம் நீ படிச்சு நடிச்சது எல்லாம் பண்ணது முற்றம் முடிச்சாச்சு இப்ப நீ எங்க போற அடுத்தது வெளியில போற வெளி எங்க வெளி வெட்ட வெளி பரமா பரம இதோட கலக்கற பரமனோட கலக்கற வெட்ட வெளிக்கு போகணும்னா அந்த இடத்துக்கு அங்க அழிச்சுன்னு போறது அப்படிங்கிற மாதிரி உன் லைஃப் அமையணுங்கிற போற வீடு இப்பதான் வீடு கான்செப்ட் இருந்தது இப்பெல்லாம் என்னன்னா வீடு நேரம் அப்படியே ஒரு ஒரு கட்டு ரெண்டு கட்டு மூணு கட்டு அப்படிலாம் கிருஷ்ணர் காலத்துல கூட இருந்தது இப்ப எல்லாம் கிடையாது கிருஷ்ணன் எங்கேயாவது வந்து வெண்ண திருடணும்னா ஒண்ணு கிடையாது இங்கேயும் இப்படி அங்க எங்கேயே போக முடியாது டைரக்டா லிப்ட் நேர மேலதான் போனோம் மோக்ஷம் டைரக்ட் மோக்ஷம் நீ இதெல்லாம் தாண்டி மோக்ஷத்துக்கு போக வேண்டாம் இப்ப இருக்கிற கான்செப்ட் இப்படி ஏன்னா இப்ப எல்லாம் என்ன தெரியுமோ எல்லாம் எவ்ரி திங்ஸ் ஒண்ணுமே இல்ல வேல்யூஸ் எல்லாத்தையும் எல்லாம் அதனால ஃபிளாட் ஆயிடுது அந்த முன்ன இருந்த கான்செப்ட்டுக்கும் இப்ப இருந்த கான்செப்டுக்கும் வித்தியாசம் எப்படி குறைஞ்சிட்டே வருது பாத்தீங்களா அதனால சொல்றேன் அது வந்து இதுதான் பவனம் வீடு அப்படிங்கிற கான்செப்ட் முன்னால வச்சிருந்தா இந்த மாதிரி வீடுகள் இருக்கிறதும் விபினம்னா காடுன்னு அர்த்தம் இது வீடு எப்படி இருந்தா என்ன காடு எப்படி இருந்தா ரெண்டு இடம் எப்படி இருந்தாலும் ஒரு மனசு தானே உன்னோட கூட வருது நீ மனசுல என்ன நல்லது நினைச்சுக்கிறியோ அது பிரகாரம் நடக்கணும் அப்படிங்குற காட்டுறதுக்காக விபினம் பவனம் ரெண்டும் அவளுக்கு ஒன்னா இருக்குமா ஏன்னா அம்பாள் அனுகிரகம் வந்துருத்தனால அவளுக்கு அதெல்லாம் ஒன்னும் கஷ்டமே தெரியாதான் அதே மாதிரி மித்ரம் சத்ருவும் மித்ரோன்னு ஒண்ணும் இவன் சத்ருவன் மித்ரோங்கிறது நம்ம பாவம் தானே நீ ஒரு பேத பாவத்தோட பாக்குற மட்டும் சத்ரு அதுக்கப்புறம் அது இல்லன்னு போனதுதான் மித்ரன் இல்லையா அதனால அந்த சமத்துவம் வந்துடும் அந்த இதெல்லாம் நம்ம மனசுதான ஆரோப்பிக்கிறது மனசு சமம் ஆயிடுச்சுன்னா வேற வித்தியாசங்கள் தெரியாது அதனால ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு தேள் வந்து தண்ணியில விழுந்துடுத்தான் தேள் தண்ணில விழுந்துடுத்தே அப்படின்னு சொல்லிட்டு அதை தர கரைக்கிட்டு இது பண்ணும் போது அதை எடுத்து இப்படி போட்டாராம் வெளியில அது வெடுக்குன்னு அவர் கையை கொட்டிட்டு மறுபடியும் திருப்பி தண்ணியில போச்சு திருப்பி தண்ணியில போய் திருப்பி எடுத்தாரா திருப்பி வெடுக்குன்னு கொட்டிட்டு இதே மாதிரி ரெண்டு மூணு தூரம் பண்ணப்போ இன்னொருத்தர் கேட்டாரா சுவாமி எதுக்கு அனாவசியமா அப்படி கஷ்டப்படுறேன் அது தேழு அது அப்படி பண்ண அப்படித்தானே நீங்க அத்தனை கஷ்டப்பட்டு திருப்பி அதை எடுத்து போட்டாலும் அப்படித்தானே பண்றது அவர் சொன்னாரா அது சுபாவத்தை அது காட்டுறதுப்பா நம்ம சுபாவத்தை நம்ம காட்ட வேண்டாமா கொட்டுறது அது சுபாவம் காப்பாத்துறது கருணையோட இருக்கிறது மனுஷா சுபாவம் அப்படின்னாரா இந்த பாவம் வரணும்னா என்னமா இருக்கணும் அம்பாலோ சதாவ பாசன பண்ண வர வரும் இல்லையா இப்படி இருப்பா பிராக்டிக்கலா சொல்றேன் எக்ஸாம்பிள் நம்ம எங்கேயோ கதையில படிக்கிறோம்னு இல்ல இன்னைக்கும் இது இருக்கா இப்பவும் இருக்கா இல்லையா அம்பாள் ஆராதனை பண்றவளா எப்படி இருக்கா அவளை பார்த்தாலே நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் அவட்ட போனா ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் எத்தனையோ பேர் கிட்ட போற அந்த மாதிரி விபினம் மித்ரும் சத்ரும் அமித்ரம் அமித்ரம் மித்ரம் லோஷ்டம் யுவதி பிம்போஷ்டம் அதாவது நீங்க காமத்தினால அவளை ஜெயிக்கும் அவ காமத்தை ஜெயிச்சிருப்பா அதனால காமம் அப்படின்னு அவளுக்கு எதையான கொண்டு கொண்டு பிம்போஷ்டம்னாக்கா பழம் போன்ற உதடுகள் அப்படின்னா வர்ணிப்போம் இல்லையா அந்த மாதிரி ரொம்ப யாராவது வந்து நின்றா கூட அவளை ஒண்ணும் பண்ண முடியாது அதை எப்படி பாப்பான களிமண் உருண்டையும் காட்டினாலும் ஒண்ணுதான் இவ வந்து டெம் பண்ணாலும் ஒண்ணுதான் அவளை ஒண்ணும் பண்ண முடியாது தபஸ்ல இருந்து அவளை மீட் மீட்டுது அந்த நாள்ல தபசு இல்லாம சாதாரணமாவே அவளை பண்றது கூட இப்ப முடியாது அப்படின்பா இவளுக்கு எல்லாம் இந்த மூணு பேர்ஸும் இந்த தத்துவத்தை இண்டிகேட் பண்றது இத மூக்க கவி இருக்க இது போல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்க நிறைய விஷயங்கள் நான் ஒண்ணு ஒண்ணு ஒரு டாபிக்ல அம்பாள் வந்து தாம்போல ரசம்னு சொன்னேன் அந்த தாம்போல ரசத்தினால இவளை கவித்துவம் வந்ததுன்னு சொன்னேன் காளிதாசனுக்கு கவித்துவம் இப்படி வந்தது காளிதாசனே மோக்கனா போறதான் இப்படி வந்தான் இதே மாதிரி இது சம்ஸ்கிருத கவிகளுக்கு தான் பண்றான்னு கிடையாது எல்லா பாஷ கவிகளுக்கும் பண்ணிருக்கா தமிழ்ல கம்பன் இருக்கானே கம்பன் சரஸ்வதி கட்டாட்சம் பெற்ற கவி காலமேக போலவர் இருக்காரு சாக்ஷாத் அந்த இதுல உம் திருவானக்காவல் திருவானக்காவல் இருந்தவர் அவர் அவருக்கு அம்பாலோட தாம்போல சத்துனால அந்த இது வந்தது அவரோட அவர் அவரோட ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம் அவரோட ரெண்டு மூணு இது எடுத்து ரொம்ப நல்லா இருக்கும் அசாத்தியமா இருக்கும் அவர் ஏன்னா அம்பாலோட அருள் வந்ததுன்னா அவளுக்கு எப்படி கவிதா பிரவாகம் வருது அப்படின்னுட்டு பேச்சு நன்னா வரணும் அதாவது தங்கு தடையில்லாம வரணும் கங்கா பிரவாகம் மாதிரி வரணும் அப்படிங்கிற போல எல்லாம் தேவி அருள் பண்ணுவா தேவியை உபாசனை பண்ணினாலே வாக்கு சுத்தம் வரும் அப்படின்னு சொல்லுவா அந்த மாதிரிதான் அவருக்கு கம்பனுக்கு அந்த கம்பெனியை ஒரு தடவை பார்த்தேன் ஏன்னா பாவம் என் தமிழ் கவிகள் ஓடுவானே சமஸ்கிருத கவிகள் மாத்திரம் தான் இல்லையே எல்லா பாஷையிலும் எல்லாருக்கும் பண்ணிருக்கா எனக்கு தெரிஞ்சது கம்பன் அதனால சொல்றேன் அவரோட படிச்சதுனால அவர் வந்து சரஸ்வதி அனுகிரகம் கம்ப்ளீட்டா அவருக்கு இருந்திருக்கு அம்பாள் சரஸ்வதியா வந்து அவருக்கு அனுகிரகம் பண்ணிருக்கா உம் நிறைய இருக்கு அதுக்கு காலதாசனமும் பண்ணிருக்கா இவருக்கு மூக்க கவிக்கும் பண்ணிருக்கா இவருக்கு ஒரு பேர் என்ன காளமேக போலவருக்கும் பண்ணிருக்கா இவருக்கும் பண்ணிருக்கா கம்ப கம்பராமாயணம் எழுதுற சமயத்துல அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு முதல்ல அப்ப ஏதோ ஒரு பேச்சு வாக்குல ஏதோ சொல்லும் போது அவர் ஒரு கவிதையில துமிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணிட்டுறான் அந்த காலத்துல கண்ணுல விளக்கண்ண போட்டு பாப்பா இதெல்லாம் தமிழ் பதத்துல கிடையாது டிக்ஷனரிலயே கிடையாது நீ எப்படி புது வேர்டு இது பண்ணின அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிடிச்சி விளாசி விட்டுட்டான் அன்னைக்கு அன்னைக்கு அவருக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு இப்படி சொல்லிட்டாலே நம்ம எழுதிட்டோமே நம்ம வாக்குல வந்துவிடுத்தே நம்ம என்ன பண்ண முடியும்னு நம்மளால வேண்டிட்டு இருக்காரு அன்னைக்கு எந்த அந்த ஆஹ் எந்த கவி வந்து அவரை திட்டினாரோ ஒட்ட குத்தர் தான் பொக்கால் வாசி பண்ணுவார் கம்பனுக்கும் ஒட்ட குத்தருக்கும் ஏ பொருத்தம் ஒட்ட குத்தர் கம்பன் புகழை இந்த பத்தி எல்லாம் சொல்றேன் போது இப்படி ரோட்ல வந்தாராம் ஒரு வீட்டுல ஒரு தயிர் கடைஞ்சிருக்க ஒரு ஆச்சி தயிர் கடைஞ்சப்போ அந்த இது தெரிக்கிறது மத்த இதுல பண்ணும்போது துளி தெறிக்கிறது இல்லையா அப்ப அவர் அந்த பக்கம் வந்து அவ அவ இங்க வரைச்சு அவர் சொல்ற அந்த குழந்தைய பார்த்து நீ விலகிக்கோ துமி தெரிக்கும் அப்படிங்கிறாளாம் ஓ துமின்னா இப்படி ஒரு அர்த்தம் இருக்கா நமக்கு தெரியலையே இது ஆட்சிகள் பேசுற பாஷை நமக்கு தெரியலையே அப்படின்னு நினைச்சு இவர் போனாராம் இவருக்காக ஆட்சியா வந்து அவ அந்த பண்ணி கம்பரோட இதை காப்பாத்தி கொடுத்துருக்கா அது கம்பருக்கு அந்த இருக்கு அதனால அவ அனுகிரகம் அதனால அவர் என்ன பண்ணார் அம் நமக்கு அம்பாள் அனுகிரகம் பண்ணானா நம்ம நல்லவாளா இருக்கணும் நமக்கு கர்வம் வரக்கூடாதுங்கிற எண்ணம் அவருக்கு அதுதான் அம்பாள் அனுகிரகம் பெற்ற வாழ்க்கெல்லாம் கர்வம் வராது ஒரு தடவை அந்த சோழ சக்கரவர்த்தி அந்த சாம்ராஜ்யத்துல என்ன பண்ணினா எல்லாரும் கவிதை எழுதுங்கோ நிறைய கவிதை எழுதுறவாள்லாம் இருந்தா புலவர்கள் இருந்தா சந்தோஷமா இருக்கும் ராஜ்யத்துல நிறைய பேர் படிச்சிருப்பா எல்லாம் சந்தோஷமா இருக்கும் கேட்கறதுக்கு அந்த மாதிரி பண்ணலாமே நம்ம அப்படின்னுட்டு எல்லாரும் யார் ஒரு இது எழுதின்னு வந்தாலும் அவளுக்கு ஆயிரம் அஹ் காசு நாம் அப்படின்னு ஆயிரம் சவரன் அப்படின்னு கொடுத்துடுறான் எல்லாத்துக்கும் ஒரு சவரனுக்கே காத்துன்னு இருக்கு ஆயிரம் பொன் கொடுக்குறேன்னா கேட்கணுமா எல்லாரும் வந்து நீ எழுது எழுதின்னு என்னென்னமோ எழுதிட்டு போறா ஓத்துரும் அதுல பாவம் ஓத்தவன் ஓத்த நம்மள மாதிரி ஓத்துக்கான் அவனுக்கு எல்லாருக்கும் போயமா எழுத வருமா எழுதலாம் ஆஹ் ஆனாலும் அவையெல்லாம் கவிதையாகுமா எல்லா எழுதினமும் கவிதை ஆகுமா ஆனா கவிதை எழுதணும்னு ஆசை அவனை விட கூட அவன் பொண்டாட்டிக்கு ரொம்ப ஆசை ஐயோ வீட்டுல இவ்வளவு கஷ்டமா இருக்கே நீ போய் ஏதாவது ரெண்டு லைன் எழுதி கொடுக்க மாட்டியோ எழுதி கொடுத்தா ஆயிரம் ஒண்ணு கிடைக்கும் எவ்வளவு நாளைக்கு சந்தோஷமா கொடுத்தன மட்டலாம் நீ இப்போ சும்மா இருக்கேன்னு அவன் பின்னி எடுத்துட்டான் பாவம் அவனுக்கு ஒண்ணும் தெரியல இப்படியே போய் பாரு யாரையாவது கேடு ஏதாவது எழுதி பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி விரட்டேன் சொல்றான் அவன் காரத்தாலே அங்கே போறான் இங்கேயிருந்து போன என்னமோ அவனுக்கு ஒண்ணுமே ஏதாவது தெரிஞ்சாதானே எழுதிருதுக்கு அங்க போனா ரெண்டு குழந்தைகள் வந்து காவிரி கரையில விளையாடின் இருக்கு ரெண்டு மண்ணு பொம்மை மரப்பாச்சி பொம்மையை வச்சு கல்யாணம் பண்ணி ஆஹ் அது ஏதோ விளையாடின் இருக்கு அது அதுக்கு அதுங்களுக்குன்னு குழந்தைகளுக்கு பாட்டு ஏதாவது இருக்கும் இல்லையா சோ அது சொல்லித்தான் மண்ணுண்ணி மாப்பிள்ளையே அப்படின்னு கொஞ்சம் விளையாடுறதான் உடனே அவன் அதை எழுதிண்டான் மண்ணுண்ணி மாப்பிள்ளையே ஒரு லைன் கிடைச்சி கொடுத்தோம் அப்படின்னு அதுக்கப்புறம் போனா என்ன பண்றதுன்னு தெரியல அப்பா இந்த காவிரி எப்படி சத்தம் போட்டுன்னு போறது பாரு அப்படின்னு யாரோ பேசுன்னு உடனே காவிரியே எழுதினா அதுக்கப்புறம் எப்படிதான் பார் இந்த கோயில் எப்படி கத்துறது கூ கூன்னு கத்துறது கூவிரியே அப்படின்னு எழுதினானா இது ரெண்டு எல்லாம் ஆயிடுது ஆயிடுத்து இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு போனப்போ ஒரு கோவில் கிட்ட போறான் அந்த கோவில்ல இருந்து ஒரு பெருசா வந்து விடுத்தோம் அங்கிருந்து அந்த பெருசா ஓடி போறது இன்னும் துரத்திட்டு போறான் அங்கிருது அங்க பார்த்தப்போ சொல்றான் அந்த யாருப்பா அது இது எந்த கோவில் அவனுக்கு கோ அந்த பெருசாலி உள்ள வந்து துரத்தின்னு இவன் கேட்டப்ப கோ உங்க அப்பா போ அப்படிங்கிறான் உடனே உங்க அப்பா இது என்ன கோவில் இதுன்னு கேட்டா உங்க அப்பா கோயிலுங்கிறான் உடனே உங்க அப்பா கோவில் ஓ பெருச்சாளி வந்து விடுத்தேன் உங்க அப்பா கோவில் பெருசாலைன்னு எழுதி விட்டான் அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியல இன்னும் கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அங்கேயும் போனா யார்ட்டையோ காமிச்சா அது பாரு என்ன கவிதை எழுதின்னு போகணும் ஒரு லைன் முடிக்க முடியல இருக்கேன் இது சரியா இருக்கா பாருன்னு அவன் படிக்கிறான் மண்ணுண்ணி மாப்பிள்ளையே காவிரியே கூவிரியே உங்க அப்பா கோவில் என்னடாது இதெல்லாம் கவிதையா இதெல்லாம் கொண்டு போய் ராஜா கிட்ட காத்தா அதை மானம் போயிடும் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது கண்ணாப்பின் தான் எழுதியிருக்கே அப்படின்னு எழுதிட்டான் உடனே தான் அதையும் எழுதினு அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு ல எழுத்து எழுதணும் அது தெரியல அதை எழுத்துன்னு நாடி ஆயிடுத்து அதுக்குள்ளேயும் முடிக்கணுமே அதனால அவசரமா போறான் அவன் கோவிலுக்கு போறான் கோவிலுக்கு ராஜா சபைக்கு போறான் எல்லாரும் அவன் வாழ்ந்து எழுதி முடிச்சுன்னா கடைசி அவன் பயந்து 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 முள்ள வந்து யாரோ ஒருத்த வந்திருக்கானே ஒண்ணே இல்ல ஒண்ணு எழுதின்னு வந்திருக்கேன் அப்படிங்கிறச்சு இது படிச்ச கடைசியில என்ன பண்றான் அது படிங்கிறான் அவனுக்கு தெரியல அது இப்போ பயமா இருக்கு எல்லாரும் பார்த்தா படிச்சவாள்லாம் இருக்கா அங்க தெரியாதனமா அப்படி எழுதின்னு சொல்லிட்டேன் கம்பர் சொல்ற பரவாயில்ல நீ படி அப்படின்னு சொல்ற படிக்கிறான் மண்ணுண்ணி மாப்பிள்ளையே காவிரியே கூவிரியே உங்க அப்பா கோவில் பெருச்சாளி கண்ணா பின்னா அப்படிங்கிறான் கண்ணா பின்னான்னு எழுதிரு அதுக்கப்புறம் ஒண்ணே ராஜா அப்படின்னு பாக்குறான் மண்ணா அப்படிங்கிறான் அவன் சோழ நாட்டு அரசன் இல்லையோ அதனால தென்னா அப்படிங்கிறான் அப்படியே வாழ்ந்து காலை சோழங்க பெருமானேன்னு முடிச்சுட்டு அதை உடுத்துருட்டான் அவ்வளவுதான் எல்லாரும் சிரிக்கிறான் இப்படி ஒருத்தன் எழுதின வந்து இப்படி குடுக்கறானே என்ன கேவலமா உடனே கம்பர் இருக்குறத வாங்குறேன் ராஜா நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க இவன் பாவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல எழுது நன்னா எழுதியிருக்கான் இதுக்கு அர்த்தத்தை சொல்ல தெரியல அப்படிங்கிறார் இதுக்கு பெரிய அர்த்தம் இருக்கோ இப்படி சொல்லிடுவியோ அப்படின்னு கேக்குறா எல்லாம் பாருங்களே சொல்றேன் என்ன அழகா எழுதிருக்கான் தெரியுமோ அப்படின்னு அவன் சொல்லும் போது என்ன சொல்றான் ராஜா ஒன்ன பாத்துட்டு மண்ணுண்ணி மாப்பிள்ளையேங்கிறான் மண்ணுண்ணே யாரு மண்ணு புழு

எவ்வளவு வாட்டி திருப்போகைல முருகோனே முரு முருகனை கண்ணன் மருமகனே என கூப்பிட்டு இருக்கே அரு நாதர் அந்த மாதிரி உண்ணியோட மண்ணுண்ணியோட மாப்பிளப்பானி அவர் சாக்ஷாத் கண்ணனோட மருமகன்னி அப்படின்னு ஓஹோ அப்படி ஒரு அர்த்தம் இருக்கா எனக்கு தெரியலையே அப்படிங்கிறான் ராஜா உடனே இவன் சொல்றான் அடுத்தது காவிரியே அந்த கா அப்படின்னாக்கா சோலைகள்னு இருக்கு சோலைகள்னு அர்த்தம் நிறைய சோலையோட செழிப்பா அந்த காவேரி இறுதி ஓடும் போது தண்ணி பிரபாகம் அவ்வளவு நன்னா இருக்கு உன் நாடு எவ்வளவு செழிப்பா இருக்கு எவ்வளவு அந்த அதாவது சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி எல்லாமே ரொம்ப நன்னா இருக்கு உன் நாட்டுல செழிப்பா இருக்கு இல்லையா அந்த மாதிரி இருக்கிற தேசத்துக்கு ராஜாவாச்சுனி அப்படின்னு காவேரியே அது கூணு கத்தினு பட்சிகள் எல்லாம் போகும்போது விரிஞ்சு போறச்சு அப்படி பறந்த காவேரி அகண்ட காவேரி அங்க யார் வந்தாலும் எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கும் அப்படியே எல்லா வளமும் போறதே நாட்டுக்கு ராஜாவா இருக்கையே அந்த மாதிரி ஒரு நாட்டை சொல்றான் அப்படின்னு ஓஹோ அது சரி அடுத்தது சரியா இல்லையே என்ன உங்க அப்பா கோவில் பறிச்சு என்ன அர்த்தம் உங்க அப்பா கோவில் பரிச்சாலையின்னு அர்த்தம் சாதாரணமா யார பிரிச்சாலையுமோ யார் சொராண்டி திங்கிறாலோ வாழ பிரிச்சாலையுமா யாராவது ஒருத்தர் ரொம்ப நாள ஒரு போஸ்ட்ல உக்காந்து விட்டாருன்னா அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறது எல்லாம் அவருக்கு தெரியும் சோ எல்லாத்தையும் பண்ணிடுவார் அப்புறம் அவர் வெளியில வந்தாக்க அங்க ஒண்ணுமே இருக்காது அப்ப என்ன சொல்லுவா ஐயோ பெரிய அவர் அங்க ஒண்ணுமே இருக்காது அப்படின்னு சொல்லுவா அந்த மாதிரி உங்க அப்பா கோவில் பரிசாலையிறானே அப்படின்னு எங்க அப்பா என்ன பண்ணார் அந்த மாதிரி என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கல இல்ல 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 இது என்ன அர்த்தம் அந்த பெருசாளிங்கிறது தோண்டி 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 நிறைய இடத்துக்கு இழுத்துட்டே போகும் இல்லையா ஒரு இடத்துலயும் முடிச்சேன்னே முடியாது அது பண்ணிட்டே இருக்கும் உங்க அப்பாவை கோவில் பெருசாலின்னு ஏன் சொல்றான்னா சோழராஜா கோவில் கட்டினா போல இன்னும் யாரும் கட்ட முடியாது தேசத்துல உங்க அப்பா காலத்துல இருந்து ஆரம்பிச்சு ராஜ சோழ என்ன அவன் என்ன இன்னைக்கு வரைக்கும் பாத்தேன்னா எந்த ஊருக்கு போனாலும் ஒரு கோவில் இல்லையா அதனால கோவில்ல பெருசாலை தோண்டி 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 கண்டுபிடிச்சு பண்ணிட்டே இருக்கிற போல இல்ல எக்ஸ்பர்ட் உங்க அப்பான்னு சொல்றான் ஓ அப்படியா அது தெரியாம போயிட்டு எனக்கு அடுத்தது கண்ணா பின்னான்னு எழுதியிருக்கான் இல்ல கண்ணா அப்படின்னா கர்ணனே கர்ணன் மாதிரி கொடை வள்ளலாச்சே நீ கர்ணனுக்கு அப்புறம் வந்தவனே பின்னா கர்ணனுக்கு பின்னால வந்தவனே பின்னா யாரு மன்னா ராஜா தென்னா தென்தேச ராஜாவே நீ யாரு சோழரங்க பெருமானே ஸ்ரீரங்கத்துல எப்படி அங்க ரங்கநாதன் இருக்காரோ அந்த மாதிரி சோழரங்கத்துக்கு ராஜாவான் இருக்கேன்னு அவன் எழுதியிருக்கான் அப்படின்ற இது எப்படி இருக்கு அவ்வளவுதான் ராஜா பரம சந்தோஷம் ஆயிரம் பொண்ணன் ரெண்டாயிரம் பொண்ணு கொடுத்து விடலாம் உனக்கு அதுக்கு மேல கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த அவனுக்கு சந்தோஷமா படுத்தி இதானா இது எப்படி அவர் சொன்னாருன்னா தனக்கு அம்பாள் அருள் அருள் பண்ணிருக்கார் ஹெல்ப் பண்ணிருக்கா அதனால நாமளும் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற பாவத்தோட இல்லாத அர்த்தத்தை எல்லாம் கற்பனை பண்ணி இப்போ இவர் சொன்ன அர்த்தத்தை பார்த்தா இப்ப சரியா இருக்கு ஆனா இந்த மாதிரி ஒருத்தர் இதுக்குதான் வியாக்கியத்தான்னு பேரு வியாக்கியான அழகா பண்ணுவா இல்லையா அவ எழுதுறதை ஒன்னு எழுதிடுவா அதுக்கு வந்து அதை அனுபவிச்சு வேற மாதிரி பாவத்தோட பார்த்தா அது இன்னொரு அர்த்தம் கொடுக்கும் அந்த மாதிரி பண்ணி இவனுக்கும் எல்லா அருள் கிடைக்கணும்னு பண்ணின அந்த மகா அந்த ஹிருதயம் விசாலமாகும் அம்பாலோட அருள் கிடைச்சா ஹிருதயம் விசாலமாகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இந்த கம்பர் இது போல கம்பர் சரித்திரத்திலயும் நிறைய உண்டு காலமேக போல் ஒரு சரித்திலயும் நிறைய உண்டு இது போல கதைகளா சொல்லி வந்தேன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதாவது ட்ரையா இருக்காது அப்படின்னு தோணிட்டு இன்னைக்கு என்னமோ மூக்க பச்சையில ஒரு சோகம் வந்தது மூக்கர் வந்தா காளிதாசர் வந்தா எல்லாரும் இப்படி அதனால

ஆனா அந்த இன்ட்ரெஸ்டிங் ஆன எபிசோட்ஸ் எல்லாம் நான் என்ஜாய் பண்ணேனோ அதெல்லாம் நீங்களும் பண்ணலாமே என் பெற்ற பேரு பெருகை வையபம்னு சொல்லிட்டேன் அதனால வெரி வெரி இன்ட்ரஸ்டிங் ரொம்ப சூப்பரா இருபரெண்ட்